கதையாகும் இரு அண்ணன் தம்பி கதையாகும் இது உலகம் அறியா புதிய கதை தமிழன் சிஷ்யா கவியை சொல்லு பல்படம் ஒழிக்கும் பவளத்தீவு அங்கேதான் விஜயன் என்பான் வாலிபன் ஆணுக்கு ஆண் நின்று பார்க்கும் ஆணழகன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு சமயம் கர்ப்பவதியான தனது வாழ்க்கை துணவியை விட்டுவிட்டு வாணிபம் செய்வதற்காக கப்பலில் ஏறி செல்வபுரி நாடு நோக்கி புறப்பட்டான் கப்பலும் வந்தது கடற்கரையை நோக்கி அதில் கட்டிளங்காலை விஜயனும் வந்தான் வெற்றியின் உருவாகி வந்த விஜயனை அந்த நகரிலே வாழும் இளவரசி பந்தய மேடையில் கண்டாள் கலந்தாள் காதல் மொழி பேசி அதன் பிறகு ராஜகுமாரியே தனது பேரழகில் மயங்கி கிடப்பதால் தான் முன்பே திருமணமானவன் என்பதையும் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக போகிறவன் என்பதையும் விஜயன் அவளிடம் சொல்லாமல் மறைத்தான் அவர்கள் காதல் வளர்ந்தது எங்கே மலைவீழ் அருவியின் கரையிலே மந்தமாரதம் வீசும் மாமலர் தோட்டத்திலே மண்மாதாவின் மடியிலே விளையாடும் நீலக்கடல் ஓரத்திலே அலைகளெல்லாம் என்ன சொல்லுது பல துண்டு துண்டா எழுந்து அது எங்கே செல்லுது துள்ளி துள்ளி அலைகளெல்லாம் என்ன சொல்லுது பல துண்டு துண்டா எழுந்து அது எங்கே செல்லுது கள்ள விழி பார்வைதனே கண்டு கொள்ளுது கோபம் கொண்டே துள்ளுது உன் கன்னத்தில் கிள்ளி விட்டு சிரிக்க சொல்லுது கள்ள விழி பார்வைதனை கண்டு கொள்ளுது கோபம் கொண்டே சொல்லுது கனத்தில் கிள்ளி விட்டு சிரிக்க சொல்லுது தென்கடலின் ஓரத்திலே கிளு கிழக்கும் ஈரத்திலே சின்ன சின்ன நண்டு வந்து என்ன பண்ணுது தென்கடலின் ஓரத்திலே கிளு கிழக்கும் ஈரத்திலே சின்ன சின்ன நண்டு வந்து என்ன பண்ணுது அது நில்லாத வேகத்திலே அல்லும் பகல் மோகத்திலே நீண்டவளை தோண்டிக்கிட்டு குடும்பம் பண்ணுது இத்தனையும் நம்மை போல இன்பம் தேடுது இதை எண்ணும் போது நமது மனம் எங்கோ போகுது நான் தண்ணி மலர் நாடியதும் வண்டு போலத்தான் பாக்குமர சோலையிலே பழ பழக்கும் பாழையிலே பறந்து பறந்து புரிவியெல்லாம் என்ன பின்னது பாக்குமர சோலை
அது வாழ்க்கதனை உணர்ந்துக்கிட்டு மனசும் மனசும் கலந்துக்கிட்டு மூக்கினாலே கொத்தி கொத்தி கூடு கிண்ணது. இத்தனையும் நம்மை போல இன்பம் தேடுது, இதை எண்ணும் போது நமது மனம் எங்கோ போகுது. இப்படியே நம் வாழ்நாள் முழுவதையும் கழித்து விடுவது என்று முடிவு செய்து விட்டாயா? வேறு என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் சுவாமி? உன் தந்தை மருதவாளர் தன் ஒரே மகளது விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி வைக்கும் நிறைமதியாளர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ உன் தந்தையிடம் சொல்லி நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யக்கூடாதா? நிச்சயமாக இப்போதே செல்கிறேன். எப்படியாவது என் தந்தையிடம் சம்மதம் வாங்குகிறேன். அவர் மறுத்தார்? மறுக்க மாட்டார். என் மனோநிலை தெரிந்தவர். சாந்தவல்லி, யாரம்மா உன் காதலர்? மணிபுரி இளவரசன் மாணிக்க வேலனா, பவளத்தீவின் சிற்றரசன் பல்லவத்தேவனா? அவரும் பவளத்தீவை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் அதன் அரசர் அல்ல. பிறகு? சாமானியர் தான், ஆனாலும் சமர்த்தர். ஐஸ்வர்யம் இல்லை அவரிடம், ஆனால் அன்பு இருக்கிறது, அறிவு இருக்கிறது. சாந்தவல்லி, கோபப்படாமல் கேளுங்கள் தந்தையே. சாந்தவல்லி, விஜயன், செம்மண்ணும் அதில் கலந்த தண்ணீரும் போல் பிரிக்க முடியாத பொருளாகிவிட்டார்கள். அவைகளை பிரிக்க முயன்றால் பிரிந்துவிடும் அப்பா எங்கள் உயிர். கேளுங்கள் அப்பா, மறுக்காதீர்கள் என் கோரிக்கையை. ஒரு முறை அம்பிகாபதியின் கதையை நினைத்துப்பார். அவன் தலை போல் உன் காதலன் தலையும் பொய்யப்பட வேண்டுமானால் மீண்டும் அந்த கோரிக்கையை எழுப்பு. அதனால் அறிந்து கொள், என் மகள் ஒரு சக்கரவர்த்தியின் மகளுக்குத்தான் மாலை சூட்ட வேண்டும். சக்கரவர்த்தியின் மகளுக்குத்தான் மாலை சூட்ட வேண்டும். மன்னர் மருதவாளர் தனது மகள் ஒரு சாமானியனை மணந்து கொள்ளக் கூடாது என்று கண்டிப்பாக மறுத்துவிட்டார். அதனால் இளவரசி ஆற்றிலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்டார். சாந்தவல்லி, திகைக்காதீர்கள். இப்படி ஒரு நாடகமே நடத்திவிட்டு ஓடி வந்து விட்டேன். புறப்படுங்கள். எங்கே சாந்தவல்லி? கொல்லிமலை சாரணி, ஓய்வு பெற்ற நமது அரண்மனை வைத்தியர் இருக்கிறார். அங்கே சென்றால்தான் நம் காதல் வீடேர். கடுமணமும் நடந்தேர். வாருங்கள், வாருங்கள். அரண்மனை வாசத்தையும் ஆடம்பர வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இப்படி வந்து கஷ்டப்படுறத பார்க்கும் போதுதான் உங்களுக்கு வருத்தமா இருக்கா? அதுதான் தவறு. மண் குடிச வாசமும் மாளிகை வாசத்துக்கு சமமாக்கிவிடும் மனதிற்கு பிடித்த மணவாளன் மட்டும் அருகில் இருந்தார். சாந்தவல்லியம்மா, மகாராஜாவுக்கு எங்கிட்ட அலாதி பிரியம். நான் போய் அவர் மனசை மாற்ற பார்க்கிறேன். வேண்டாம், வேண்டாம். வெறுத்தொதுக்கி என் தந்தை இனிமேல் ஆண்டவனே வந்து நேரில் சொன்னாலும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். வைத்தியரே, நான் சாகிற வரைக்கும் இதை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். தயவு செய்து சொல்லாதீர்கள். சரி, உன் இஷ்டத்தை நான் ஏன் கெடுப்பானே? கணவன் சேவையே தன் இன்பம் என்று மகிழ்ந்தார். கணவன்
வாழ்க்கையின் ஏமாற்றம் வறுமையின் பெரியாட்டம் மனதை கோடரி போல் பிளக்க விஜயன் மாடாக உழைத்து உடல் இழைக்க விஜயன் மாடாக உழைத்து உடல் இழைக்க இரும்பாக்கி இளவரசி மனம் தவிக்க இதயத்தை இரும்பாக்கி இளவரசி மனம் தவிக்க கதி புரிந்து கொள்ளாமல் ஓடினான் அவன் முதல் மனைவி இருக்கும் இடம் நாடினான் அங்கே மறுமையில் பிறந்த சிறுவனை பார்த்த மனமும் மதிக்காரனுக்கு சொந்தமான ஓர் உருவம் மறைந்தது அவன் சிந்தனை கதவும் இன்று திறந்தது அதனால் பந்த பாசம் நெஞ்சில் பிறந்தது அங்கோ நீ பெண் பாவம் செய்ததால் இந்த வினை வந்தது அந்த அபலையை காப்பது உன் கடமை என்று அறிவு சொன்னது அறிவு சொன்னது அறிவு சொன்னது அதை எண்ணி எண்ணி மனம் உடைந்தான் என்றும் இல்லாத வேதனை அடைந்தான் அதை எண்ணி எண்ணி மனம் உடைந்தான் என்றும் இல்லாத வேதனை அடைந்தான் அதை எண்ணி எண்ணி மனம் உடைந்தான் என்றும் இல்லாத வேதனை அடைந்தான் என்றும் இல்லாத வேதனை அடைந்தான் கண்கள் கலங்க குழந்தையுடன் கால்கள் நடக்கும் வழி சென்றான் கண்கள் கலங்க குழந்தையுடன் கால்கள் நடக்கும் வழி சென்றான் அங்கே மை துணர் அருளப்பரும் அங்கே வடிவாய் வர கண்டான் அங்கே மை துணர் அருளப்பரும் அங்கே வடிவாய் வர கண்டான் தங்கின் பக்கனியை செந்தேனை அவரிடமே தந்தே சென்றானே அவரிடமே தந்தே சென்றானே ஆயிரம் பண் தேடி குவித்தி அறப்பிறந்த ஆரணங்கின் துன்பம் தீர்த்தி ஆயிரம் பண் தேடி குவித்தி அறப்பிறந்த ஆரணங்கின் துன்பம் தீர்த்தி வாழ வேணும் என்று நினைத்தான் தனக்கு வந்த மாதுதனை போக்க முனைந்தான் தனக்கு வந்த மாதுதனை போக்க முனைந்தான் ஆயிரம் பொண்டாடி குளித்து அழப்பி அந்த ஆரணங்கும் வந்தீர்கள் வருகிற மான் குட்டிக்கு அவன் மாமன் மகளும் துணையாகினார் அவன் மாமன் மகளும் துணையாகினார் ஆண்டுகள் ஓடி மறைந்தனவே அண்ணன் தம்பி வளர்ந்தனரே ஓ ஆண்டுகள் ஓடி மறைந்தனவே அண்ணன் தம்பி வளர்ந்தனரே வேண்டும் பொருளை சேர்ப்பதிலே விஜயன் கண்
என்ன இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆயிரம் பொன், ஆயிரம் பொன். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வேலை செய்த ஆயிரம் பொன் சம்பாதிச்சிட்டேன். மேஸ்திரி வந்தது ஆயிரம் பொன் கொடுக்க போறாரு. என் கனவு பறிக்க போகுது. சந்தோஷங்க. அன்பே உருவான இரு ஆரணங்களின் இருதயத்தை ஒடித்தேன். இன்று அதற்கெல்லாம் தண்டனையாக என் கைகளே போய்விட்டது. என் கைகளே போய்விட்டது. கவலைப்படாத அண்ணன், வினைய வதச்சதன் வினைய அறுத்துத்தானே தீரணும். அது கிடக்கட்டும். உன் திட்டப்படியே ஆயிரம் பொண்ணு சம்பாரிச்சிட்டிய, நீ என்ன பண்ண போற? அதைத்தான் தம்பி நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உடல்நிலை கட்டிருக்கும் நிலையிலே என்னால் செல்வபுரிக்கு போக முடியாது. அதனால் அவனைத்தான் அனுப்ப வேண்டும். யாரண்ணா? யார? மைத்துனர் அருளப்பர் வீட்டில் என் மகன் இன்பசாகரன் இருக்கிறான். இந்நேரம் கட்டிடம் காளையாக மாறியிருப்பான். அவன்தான் செல்வபுரிக்கு போக வேண்டும். அவன்தான் சாந்தவல்லியை காப்பாற்ற வேண்டும். சாந்தவல்லியை காப்பாற்ற வேண்டும். அயோக்கிய பயல, இனிமே அப்படி சொல்லுவியா? இந்திரா, என்ன இதெல்லாம்? என்னமா இந்த அயோக்கிய பயல்? நான் அப்படியே பாலை பத்தி வாய்க்கு வந்தபடி பேசுறாமா? வேணும்னு நான் ஒண்ணும் சொல்லலம்மா. ஏதோ நாக்கு தவறி போய் உணர்ச்சி. நாக்கு தவறிட்டா? நாக்கு தவறி போச்சுன்னு நினைக்கா நீ ஒரு நாள் சாப்பிடாம இருந்திருக்கியா? அயோக்கிய பயல, இந்திரா, அவனை ஒண்ணும் செய்யாதே. இந்த சமுதாயம் ஒரு வேடிக்கையான நாய். அதை நாம் கல்லால் அடிக்காட்டி போனாலும் அது நம்ம பார்த்து குலைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அவனை போக சொல்லுப்பா. நீங்க சும்மா இருக்கம்மா. எங்க அம்மாவை பழைச்சவன் ஆண்டவனா இருந்தாலும் சரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். கதை கதையாம் காரணமாம், காரணத்தால் தோரணமாம். தோரணம் கட்டிய பந்தலும் எதுக்கு, பூரண கும்பம் எடுப்பதும் எதுக்கு? கதை கதையாம் காரணமாம், காரணத்தால் தோரணமாம். கதை கதையா காரணமாம், காரணத்தால் தோரணமாம். காலம் நேரம் வந்தாலே என் கேள்வியின் காரணம் தெரியும். காலம் நேரம் வந்தாலே என் கேள்வியின் காரணம் தெரியும். கருப்போ திகப்போ வெளுப்போ எல்லாம் கண்ணுக்கு ஒன்னா தெரியும். கதை கதையான் காரணமாம், காரணத்தால் தோரணமாம். ஜாலம் வீணே செய்ய
செய்யாதே உன் சாகசம் எல்லாம் தெரியும் நீ செய்யாதே உன் சாகசம் எல்லாம் தெரியும் தனிக்கே இருக்கும் சமயம் யார்தான் சும்மா இருக்கவும் முடியும் தோரணம் கட்டிய பந்தலும் அதுக்கு பூரண கும்பம் எடுப்பதும் அதுக்கு கதை கதையாம் காரணமா காரணத்தான் தோரணமா கதை கதையாம் காரணமா காரணத்தான் தோரணமா பூங்குடி இப்படித்தான் நாளை நீ என்னை விட்டு ஓடி விடுவாயா ஆமாம் ஓடுவேன் உங்களை பிரிந்தல்ல உங்களை தொடர்ந்து வான மண்டலத்துக்கு துன்பத்தின் சூட தெரியாத இன்ப உலகத்திற்கு அப்படியா நம்பலாமா இன்னுமா சந்தேகம் கிணற்று நீரை வெள்ளமா கொண்டு போகும் வெள்ளம் கொண்டு போகாதே ஆனால் ஊற்று கண்களை அடைபட்டு விட்டால் தாழும் கிணறல்ல நான் கொண்டிருக்கும் காதல் அது அள்ள அள்ள குறையாத ஆழ்கடல் நண்பரே ஒண்ணுல உங்க அப்பா இவரை உடனே வரச்சனார் அப்படியா பூங்குடி இதோ வந்து விடுங்க இன்ப சாகரன் இப்ப வந்துருவா அத்தே அத்தே பைத்தியக்காரா இது என்னடா கோலா என்ன தேவை உங்க மாட்டு சிரிச்சிருக்கீங்க என்ன யாரு இது மறந்துட்டியா விஜயா செத்து போன என் சின்னக்காவுடைய மக மன்மத பேர் மட்டும்தான் மன்மதன் டேய் ஆளே மன்மதன் தான்டா என்னடா வா போங்க அக்கா போக்கா அவன் ஏதாவது செய்தி சொல்லுவான் வாங்கத்தே வாங்க இவன் எப்பவுமே இப்படித்தான் விளையாட்டு புள்ள மாமா இன்பசாகரா இவரை தெரிகிறதா தெரியவில்லையா பெற்ற தகப்பனை பிள்ளைக்கு தெரியவில்லையா என்ன ஆம் என்பா இவர்தான் உன் தந்தை விஜயன் அப்பா மகளே அப்பா தாங்கள் இத்தனை காலம் எங்க இருந்தீர்கள் வானம் குடிசை எல்லாவற்றையும் விவரமாக சொல்கிறேன் அத்தே அந்த தாதிக்கார மனுஷன் யாரு புள்ள பிடிச்சிருவனும் அவனை விட மோசம் அது கிடக்குது என்னது கூப்பிட்ட அதான் அத்தே பூங்குடி கல்யாண விஷயம் ஓ அதுவா அதுவா ஏற்கனவே சொல்லிட்டேன் அவளுக்கு இஷ்டம்னா எங்களுக்கு இஷ்டம் முதல்ல அவ சம்பளத்தை போய் வாங்கிட்டு வா கொடுக்கலன்னா கொடுக்கலன்னா காலைல விழு கொடுங்க ஏங்காண்டி அவளுக்கு சொன்னேன் அவ காலைல போய் விழுடா அட மன்மதா காதலுக்காக எல்லாரும் உன் காலில் விழுவாங்கடா நீ இன்னொருத்தர் காலில் விழ போறியா இந்த காரியம் செய்ய துணிந்தீர்கள் உத்த மனைவி இருக்கும் போது செல்வபுரி இளவரசியின் வாழ்வை எனப்பா சீரழித்தீர்கள் எதை சொல்வேன் எப்படி சொல்வேன் மகனே சாந்தவல்லிக்கு பிறந்திருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று கூட தெரியாது அப்படியானால் அவர்கள் அதற்காகத்தானடா உன்னை தேடி வந்திருக்கிறேன் எனக்கு வயதாகிவிட்டது
இனிமேல் நீதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். நீதான் அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய புனர்வாழ்வுக்கு வழிவகுக்க வேண்டும். நானாப்பா? இதுதானடா உன்னிடம் உன் தந்தை கேட்கும் முதலும் கடைசியுமானவரம். இதை எனக்கு செய்து கொடு, இதை எனக்கு செய்து கொடு. உன் காலில் விழுந்து வேண்டுமானாலும் வேண்டாம் வேண்டாம். தந்தை சொல் கேட்காத தலையில் எங்கும் மாபெரும் பழித்துணியில் சேர வேண்டாம். அப்பா இப்போதே புறப்படுகிறேன். அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் வேலையை தொடங்குகின்ற நாம் 1000 பொன் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். அதையும் எடுத்துச் செல். வேண்டாம் அப்பா வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பறந்த உலகில் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து வாழ்நாள் இறுதி வரை பராமரிக்கும் பொறுப்பு என்னுடைய மகனே. என் மனதிலே பால் வார்த்தாய். நீதான் என்னுடைய மகன், நீதான் என்னுடைய மகன். அப்பா அப்பா பிரளயம் போல மழை கொட்டுகிறதே, இறகுடிக்க போன அம்மாவை இன்னும் காணோமே. எனக்கும் ஒண்ணும் ஓடல தம்பி. சரி வா போய் பார்க்கலாம். நான் போய் இன்னொரு பச்சளை இருக்காத கொண்டாரு. மகனே, ஏன் வீணாக பிரயாசப்படுகிறீர்கள்? எனக்கு நேரம் வந்துவிட்டது. அம்மா அம்மா அப்படியெல்லாம் சொன்னாதீர்கள் அம்மா. கவலைப்படாதே மகனே, நான் இன்றைக்கோ இறந்து விட்டேன். உன் அப்பா எனக்கு மாலையிடும் போது என்னப்பா இந்த சாந்தவல்லியை பிணமாகத்தான் கருதி கொண்டு இருந்தார். என்ன மாதிரி இதுவரை நான் சொல்வதற்கு தயங்கிடு. இங்கு மனம் திறந்து சொல்லுகிறேன் மகனே. நீ இந்த குடிசையில் இருக்கும் ஏழை வைத்தியருடைய பேரன் சிங்கபுரி சக்கரவர்த்தி மருதவானரின் பேரத்துடன் நான் செல்வபுரி இளவரசி. எப்படியம்மா நமக்கு இந்த கதி ஏற்பட்டது? நான் விஜயன் என்னும் பெயர் கொண்ட வாணிபர் காதலித்து நடந்தேன். அவருக்காக அரண்மனை வாழ்வு இழந்தேன். அரச போகத்தையும் துறந்தேன். அவரிடம் என் உயிரையே ஒப்புவித்தேன். பிறகு அவர் உண்மையும் என்னையும் தவிக்க விட்டு ஓடிவிட்டாரடா. ஓடிவிட்டார். பிறகுதான் கவலத்தில் இருந்து வந்த பிரயாணியின் மூலம் தெரிந்து கொண்டேன். அவர் என்னை காதலிப்பதற்கு முன்பே திருமணமானவர். ஆமாடா, அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் உண்டு. ஆண் குழந்தை அவன் உயிரோடு வந்து இருக்கிறானா? உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கேயாவது சௌக்கியமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்.
சௌக்கியம். உங்க சௌக்கியத்தை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்ட அந்த ஓடுநாளி கும்பலுக்கா சௌக்கியம்? அம்மா முடியாது, அந்த மூர்க்க கூட்டத்தை முதுகெலும்பை ஒழிக்க வேண்டும், அந்த வஞ்சக வம்சத்தை வேரோடு ஒழிக்க வேண்டும். ஐயோ வேண்டாம் மகனே வேண்டாம். அம்மா வீரத்தை சோரம் போக விட்ட விஜயனனுக்கு தந்தையாக இருந்தாலும் செல்வபுரி இளவரசியும் செல்வ புதலும் நான் என்பதை நீங்கள் கூட அம்மா மறந்துவிட்டீர்கள். நான் சொல்வதை கேளுடா. அம்மா பூவோடும் மஞ்சளோடும் குங்குமத்தோடும் இம்மண்ணுலக நீத்த என் மாதாவே உன்மீது ஆணை. எனது அன்னை தாழ்ந்தவல்லி தன் காவலனை கைப்பிடித்த நேரத்திலே சாட்சியாக இருந்த ஏ சந்திரனே, கண்சுமிட்டி ஆசி கூறிய ஏ நட்சத்திர கூட்டமே, கார்முகிலே கரணிகளே, ஏ கடவுளே உங்கள் மீதெல்லாம் ஆணை. நகைமுக வல்லியாம் இந்த சாந்தவல்லியை நடைப்பணமாக்கிய நயவஞ்சகனாம் அந்த விஜயரை வெட்டி வீழ்த்துகிறேன். இந்நேரம் அவன் கிட்டிருந்தான் அவர் திருப்புதவரான் திருடனுக்கு வாய்ப்பா அந்த பொல்லாத மனிதனையும் படுகொலை செய்து அந்த கொடியவரின் கூட்டத்தை கூண்டோடு சாமலாக்குகிறேன். அம்மா நான் உங்களுக்கு பிறந்த மகன் என்பது உண்மையானா? என் இடங்களை ஓரவரும் செல்வமுறை சக்கரவர்த்தியின் ராஜராஜத்து ரத்தம் என்பது உண்மையானா? என் தாய் கற்பனை தவறாத தன்னஞ்சின் வழி போமல் என்பது உண்மையானா? நான் வீரன் என்பது உண்மையானா? நான் ஆண்கள் என்பது உண்மையானா? நிறைவேற்ற என்ன செய்ய சொல்லுகிறேன் அமைச்சரே? என் மனநிலை சரியில்லை. சாந்தவல்லி தற்கொலை செய்து கொண்டதிலிருந்து இந்த உலகத்தில் இருப்பதை விட இறப்பதே மேலென்று தோன்றுகிறது எனக்கு. அப்படி சொல்லாதீர்கள் மகாராஜா. மணிபுரி மன்னர் தனது அரண்மனையிலேயே தங்கியிருந்து அந்திய காலம் முழுவதையும் கவலையற்று கழிக்கும்படி அழைத்து விடுத்திருக்கிறார். பொய் வாருங்களே, துணைக்கு நீர் இல்லாமல் நான் மணிபுரி சென்றுதான் என்ன செய்வேன் அமைச்சரே? நீங்கள் அழைத்தால் நான் வராமலா இருக்கப் போகிறேன். நானும் உடன் வருகிறேன் மன்னவா. அப்படியானால் ராஜ்ய விவகாரங்களை யார்தான் கவனிப்பது? கவனிப்படாதே, என் மகன் நாகநாதன் இருக்கிறான். நீங்கள் விரும்பியபடியே ஆட்சி சக்கரத்தை உருட்டவல்ல மதியோகி அவன். நாகநாதனா? இன்னொரு மகனா? நான் பார்த்ததே இல்லையே அவனை. இதோ உங்கள் முன்னிலையில் நான் அழைக்கிறேன். நாகநாதா, நாகநாதா! வணக்கம் அல்லவா. கம்பீரமான தோற்றம், கவலையற்ற முகம், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாகநாதன் ராஜரீகத்திலே ஊறி திளைத்த இரண்டாவது சாணக்கியன் மகாராஜா. சிங்கத்தின் வீரமும் நரியின் தந்திரமும் என் உடன் பிறந்தவை. இந்த ஊர்ல விஜயன் யாராவது இருக்காங்களா? யாருன்னு எப்படி குறிப்பா சொல்ல முடியும்? ஏன்னா இந்த ஊர் ஆதி சக்கரவர்த்தி பெரும் விஜயம். அதனால திருப்பதியில மொட்டை பிரசித்த மாதிரி இந்த ஊர்ல விஜயம் பெரும் பிரசித்தங்க. நான் சொல்ற விஜயன் செல்வபுரியில எத்தனை நாள் தங்கி இருந்தவன், அவனை பத்தி தெரியுமான்னு கேக்குறேன். தெரியாதுங்க. Thank you.
வேடிக்கை பார்த்து சும்மா நிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் இருவே இல்லை. வேணாம் வேணாம், நீ போனா செத்து போயிடுவா. ஐயா விடுங்கய்யா, என் உயிர் ஒன்று வந்தவன் விடியா. வேண்டாம் தம்பி வேண்டாம், ஒன்னா கேட்கு. எந்த ஊர்னு தெரியல, சுற்று பிரயாணி போல இருக்கு. அதே தம்பி, நீ இங்கே நிக்கிற, நீ கஷ்டப்பட்டு காப்பாத்தினியே, அந்த மனுஷன் உன்ன கூப்பிடுறான். எதற்கு? என்னப்பா இப்படி கேட்கிற? எல்லாம் நன்றி சொல்லிக்கத்தான். நன்றி, அன்பு, பாசனவைகளை எல்லாம் நான் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அப்படி சொல்லாத தம்பி, மனுஷன் இப்போன்னு கொஞ்சம் நேரத்திலேயே சாக போறான். அவன் மனசத்தான் கொஞ்சம் திருப்திப்படுத்த. ஏப்பா, உனக்கு இருந்தே இல்ல. தம்பி, என்னை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. நீ யாரு? செல்வபுரியா, உங்க அப்பா பேரு? எனக்கு அப்பா இல்லை. நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவே இறந்து போயிட்டாரா? இல்லை இல்லைன்னா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே தவறி போயிட்டாரா? இல்லை இல்லை. அப்போ இன்னும் உயிரோட இருக்காரா? தயவு செய்து பேசாதீர்கள். அதை பற்றி ஏன் தம்பி, உனக்கோ நம்மாவுக்கும் அவர் ஏதாச்சும் கொடுமை செஞ்சுட்டாரா? ஆமா, அப்படித்தான் கொடுமைதான் செய்து விட்டார். உங்க அப்பாவோட பேர் என்ன தம்பி? என்னை விடமாற்றிக் கொண்டிருக்கிறதே, இதற்கெல்லாம் பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. யோசிக்காதே தம்பி. உன் மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா இதை மன்னிச்சு. இப்படி வா தம்பி. இங்கே ஒரு பல் இருக்கிறது, அதை எடு. அதில் 1000 பொன் இருக்கிறது. என் உயிரை காப்பாற்றியதற்காக கைமாறு, அதை வைத்துக்கள். கைமாறு கருதி செய்யப்படுவது உதவி அல்ல பெரியவரே, ஊழியம். எனக்கு தேவையில். அப்படி சொல்லாதே தம்பி. நீ என் மகனை போல, என் மகனை போல தட்டாத எடுத்துக்கோ மகனே, எடுத்துக்க. தயவு செய்து வற்புறுத்தாதீர்கள் தம்பி. சாக போற நேரத்தில் இதை நீ எடுத்துக்கலன்னா என் உயிரை கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் போகும். என் மன நிம்மதிக்காக இதை நீ எடுத்துக்கோ மகனே, எடுத்துக்க மகனே. உடம்பெல்லாம் தவளா குவிக்குதே பெரியவரே, பெரியவரே. ஐயா ஐயா, தவள்ளி தவள்ளி தவள்ளி, மோகக்காரன் என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. வந்த விஜயா,
தாயின் வாழ்வை விஷமாக்கிய விரியன் பாம்பு விஜயன். உள்ளம் பந்தையிலும் கொடிய மூர்க்கனை, மலையானையை காட்டிலும் மதியிழந்த துன்மார்க்கனை, கற்பு நெறி என்பது கட்டுக்கதை என்று கருதிக்கொண்டிருக்கும் செயலனை என்ன காரியம் செய்தான்? தீரும் சிறப்பு மிக்க செல்வபுரி சாம்ராஜ்யத்தின் செல்வ களஞ்சியம் என் தாய் அவரையானை சீரழித்தாள். சிந்து பாடும் அறிவு போல அன்பு காட்டும் அமுத ஊற்று என் தாய் அவளையானை ஆட பின்வண்டி புதைத்தாள். கொண்டதொரு நறுமலை போல் கருணை கொட்டும் குலதெய்வம் என் தாய் அவளையாளி குப்பையிலே இருந்தார். புரியவரை உள்ளே திருந்தமா உனக்கான மகனாக பிறந்தேன், உனக்கான மகனாக பிறந்தேன். மகனா, நீ என் மகனா? நான் மகன்லை. உன் உயிரை பொசுக்க வந்த யமன், யமன் உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். வெட்டி வீழ்த்துகிறேன், பிழந்தடைகிறேன் உன் பிழறியை, உருத்தரியால் ஆக்குகிறேன் உன் உழவை. சதி சதவி மறுக்காதீர்கள் என்னை. இவனுடைய தலை தலையிலே சரியாக உள்ள வேண்டும். இது என்னுடைய சபதம். என்னை கொல்லாதே மகனே. உன் தாயை கொடுமை செய்த விஜயம் உன்னை செத்து விட்டார். நான் திருந்திய விஜயம் என்னை கொல்லாதே, என்னை கொல்லாதே மகனே. பெற்ற தகப்பனை கொள்வது மகா பாவம் மகனே. என் ஆசை மகனே, அருமை மகனே, என்னை கொல்லாதே. நான் தான், நான் தான் புது அப்பா மகனே, மகனே. அப்பா அப்பா அப்பா. நீயும் பூங்கொடி, என் காதலியும் பூங்கொடி. உன்னை கட்டி தழுவுற மாதிரி என் கட்டாணி முகத்தலையும் கட்டி தழுவுறா. கடவுளே, மேன்மையான கொடியையும் படைச்சு அது நம் உள்ளையும் படைச்சிருக்கியே. நீ முழுக்கொடி, என் காதலி முள்ளில்லாத கொடி, ரோஜா கொடி, முல்லை கொடி. பாதச்சுவடுகள், இது நிச்சயம் காதல் யோரம். பாதச்சுவடுதான், பாதச்சுவடுதான். தன்னை அருந்ததி அபூர்வ சிந்தாமணி, அடிய ஆளவண்ணி, நீ தரையிலேயே நடந்து போன, என் தலைமையில நடந்து போயிருக்க கூடாதா? கேவலம் இந்த மண்ணு செஞ்ச புண்ணியம் கூட இந்த மண் அதன் செய்யலையா? நான் ஒரு நாயா பிறந்திருக்கப்படாதா? அவ எங்க போயிருக்கான்னு மோப்பும் முடிஞ்சு கண்டுபிடிச்சிருப்பேன். எங்க போயிருப்பா? அவபாதம் தானா? ஆமா, இவ்வளவு அழகான பாதம் வேற யாருக்கு இருக்கு? இன்னைக்கு நிந்தன ஒண்ணு Thank you.
நீ செய்த வேலையை விட மோசமான வேலை இது. என்ன செஞ்ச? என் கண்மணி பூங்கொடிதான் குளிச்சுறான்னு நினைச்சு மரத்துல ஏறி மண்ண கவன அப்படிதானே போகணும். பூங்கொடியா வேணும் பூங்கொடி? உன்னவே நினைச்சு உசுர விட்டுக்கிட்டு இருக்கிறாளே ஒருத்தி. பூங்கொடிதானே? பூங்கொடியை விட மென்மையானவள், அவளை விட நல்லவள், பல்லும் பகல் உன்னவே நினைச்சு தவங்கிடப்பவள். யாரு யாரு சீக்கிரம் சொல்ல, யாரு யாரு எதிர நிற்கிறாள்? கண்டறியவில்லை கண்ணாளா? ஐயோ ஆசம் அம்மதா? ஐயோ அருகில் வர முடியாது முடியாது முடியாது. அடைந்தால் பூங்குடி, இல்லையே கையிலே காஷாயக்குடி. பூங்குடியை தவிர வேறொரு பெண்ணன் தொடேன் தொடேன் நானும் உன்னை விடேன் விடேன். பூங்குடி உன்னுடைய காதலுக்கு ஆபத்து, ஓடிவா காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. சித்தனை பார்க்க கொடுத்து வைத்த பாவி ஆகிவிட்டேன். ஒரு முறை உங்கள்கிட்ட பார்ப்பதற்கு முன்பே செத்து விட்டீர்களே அம்மா, செத்து விட்டீர்கள். ஆமாம் தம்பி, சாந்தவல்லி அம்மையார் முன்னமேயே செத்து விட்டார். என்று உன் தந்தை அவர்களை கைவிட்டு ஓடினாரோ அன்று முதலே அவர்கள் சாக ஆரம்பித்து விட்டார்கள். என் சித்தன்னையின் நிலை அப்படியா முடிந்து விட்டது? கொடுமை கொடுமை. ஐயா, இப்போது என் தம்பி எங்கே இருக்கிறான் அதையாவது சொல்லுங்க. அந்த சோக கதை ஏன் கேட்கிறாய்? தாய் இறந்தவுடன் என்னிடம் கூட ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ளாமல் அவன் எங்கேயோ ஓடிவிட்டான். அவன் இப்பொழுது எங்கிருக்கிறானோ, என்னென்ன கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கிறானோ தெரியவில்லை. ஐயா ஐயா, வைத்திரு வைத்திரு, மோசம் மோசம். என்னப்பா அது? ஆத்துக்கர ஓரத்துல அழிவு போன பொண்ணு ஒண்ணு ஒதுங்கிருக்குது. அது நம்ம தம்பி இந்திரஜித்தாட்டி இருக்குது வைத்தியர். தம்பி வா போய் பார்க்கலாம். ஆளே அடையாளம் தெரியலையே. இவனா இந்திரஜித்து? இதோ காலில் தழும்பு, சந்தேகமே இல்லை இந்திரஜித்தே தான். ஐயோ தம்பி தம்பி, எவ்வளவு ஆசையாக ஓடி வந்து உன்னையும் என் சித்தன்னையையும் திரும்பவும் பவழத்தீவிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும், ஆனந்த வாழ்வு தர வேண்டும் என்று மனக்கோட்டையெல்லாம் கட்டியிருந்தேன். ஐயோ அத்தனையும் மண்ணாகிவிட்டதே தம்பி. அழாதே தம்பி, இனி ஆக வேண்டியதை கவனிப்போம். இனி என்ன ஆக வேண்டும்? நான் சாவதை தவிர இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது? அப்படி சொல்லாதே தம்பி. இன்று முதல் நீதான் சாந்தவல்லியின் உண்மையான வாரிசு. இந்த விஷயத்தை உடனே சென்று நான் மருதவான மகாராஜாவிடம் கூற வேண்டும். சூளாமணி, இதையெல்லாம் இவ்வளவு நாள் மறைத்து வைக்க உனக்கு எப்படித்தான் மனம் வந்தது? மன்னிக்க வேண்டும் மன்னவா. இளவரசியார் தங்களிடம் ஒன்றுமே கூற வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். மன வருத்தப்பட வேண்டாம் மகாராஜா, நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும். இனி நடக்க வேண்டியது நல்ல விதமாக அமைய நாம் எல்லாம் பாடுபடுவோம். ஆம் அமைச்சரே, நானும் அந்த முடிவுக்குத்தான் வந்திருக்கிறேன். எனது அருமை புதல்விக்கு நான் செய்த கொடுமைக்கெல்லாம் கழுவாய் தேட இந்த சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்தப் போகிறேன். இனிமேல் எனக்கு ஒரு விதத்தில் பேரனாக வேண்டிய இன்ப சாகரம் தான் இந்த நாட்டு இளவரசன். இன்ப சாகரம் தான் இந்த நாட்டு இளவரசன். மகாராஜா, என்னையே ராஜ பிரதிநிதி ஆக்குகிறேன் என்று ஆயிரம் முறை சொல்லியிருக்கிறீர்கள். இதோ சாத்திரம் தயாராக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்குள்ளாக இந்த மாற்றமா? நாகநாதா, உனக்கு பதவிதானே வேண்டும். தருகிறேன், இன்பசாகரன் இளவரசன், நீ அவனுக்கு ஆலோசகன். பிறகு ஏன் கவலைப்படுகிறாய்? சூளாமணி, உடனே சென்று தக்க மரியாதைகளுடன் இன்பசாகரனை அழைத்து வா. உத்தரவு மன்னவா. நீங்கள் ராஜ பிரதிநிதியானதை பாராட்டுவதற்கு கண்ணா நல்லா கட்டி போங்க. கண்ணாளரே, என்ன நடந்தது? என்ன நடக்க வேண்டும்? என் திட்டம் எல்லாம் போலாகிவிட்டது. என் ஆசை கோட்டையெல்லாம் அரைநொடிகள் தூள் தூளாக்கிவிட்டான் அந்த கிளப்பயன். இன்பசாகரனுக்கும் நரிக்கண்ணா. பிரபு, இப்போது இதற்கு என்ன செய்வது? என்ன செய்வதா? ஒரே வழிதான், நம்ம பாதையில குறுக்க நிற்கிற அந்த இன்பசாகரனை ஒழிச்சு கட்டிட வேண்டியதுதான். ஆமா, அதுதான் சரி. உடனடியாக அல்ல, மன்னரை மணிப்புரி அனுப்பிவிட்டு அந்த பயலை புதைப்பதற்கு படுகொலை தோன்ற வேண்டும் நரிக்கண்ணா. புதைப்பதற்கு படுகொலை தோன்ற வேண்டும் நரிக்கண்ணா. தம்பாஷ், நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் குணத்திலே தங்கம். கோபம் வந்தா
சிங்கம். அந்த இங்கே இருக்க உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த இதை வாங்கிக்கோ. என்ன பெரியம்மா இது? நான் இப்பதானே வயது நிறைய சாப்பிட்டேன். இது உனக்கு இல்லடி. அன்னைக்கு விசையரோட உயிரை காப்பாத்தினாரே அந்த செல்வபுரி தம்பி. அவர் உங்க அப்பா நம்ம வீட்லயே தங்க வச்சிருக்காரு. இது அவருக்கு கொண்டி கொடுத்துட்டு வா. எதை கிட்ட கொடுத்தனுப்புங்க? அடி பைத்தியகாரி, நல்லோரை காண்பதும் நன்று, அவர் சொல் கேட்பதும் நன்றுன்னு பழமொழி கேட்டது இல்லையா? ஆமாமா, நல்லோரை காண்பது நன்று நன்று, கண்ணோடு கண் நோக்கி கொச்சி வாய் சொற்களில் ஏதும் பயனில்லை அப்படின்னு வந்து பட்டினதார் பாடி இருக்க. பட்டினதார் பாண்டதில்லடியது பெரிய எழுத்து மதன காமராஜன் கதையில கம்பர் பாண்டதில்ல. அது இல்ல இல்ல அம்மா பண்ணதே கடா. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா தமிழ் தாய் தற்கொலை பண்ணிக்குவா. இங்க கொடுங்க. உணர்ச்சி வசப்பட்டு அப்பா அப்பா என்று கட்டி தழுவிக் கொண்டே ஆனால் இருக்கிறான் அவன் புரோதர் செல்வபுரியில் இன்னும் உயிரோடு. அவனை பழிவீர்த்தே நான் எடுத்துக்கொண்டு சமூகத்தை நிலைநிறுத்துவேன். சாப்பிடுங்க. சாப்பிடுகிறேன் அருணப்பரின் மகள். உன் பெயர்? கூவடி. கோட்டை மதுளை செப்பனிட 1000 பொன் வாங்கி போல் பொக்கிஷதாரிடம். நாகநாதா, எனது முறுசூட்டு விழாவை முன்னிட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் விடுவிக்க சொன்னேன் அல்லவா? ஆமாம். அவர்களை ஏன் இதுவரையில் விடுவிக்கவில்லை? அது நமது நாட்டு சரித்திரத்திலே இல்லாத புது வழக்கமாக உள்ளவோ இருக்கிறது. அதை பற்றி உனக்கு என்ன கவலை? உத்தரவிடுவது இந்நாட்டின் இளவரசன், கீழ்ப்படிய வேண்டியது உன்னுடைய கடமை. சொன்னதை செய். தெரிகிறதா? அப்படியா இன்பசாகரா இளவரசே? நரசிம்மா, நரிக்கண்ணா, கொத்தான மலர் என்று என்னை வர்ணிப்பீரே, அதை என்று கொத்திச் செல்ல ஏன் மறந்து இங்குறுத்தி உமக்காக வாடுகிறாள் என்ற எண்ணத்தையே இழந்தீரா? அன்று இருதயத்தை என்னிடமே ஒப்படைத்து சென்றதால் நினைப்பு எனும் தன்மையே துறந்தீரா? பூங்கொடி, ஏன் அழுகிறாய்? இல்லையே. இன்னும் கண்களிலே கண்ணீருக்கு காரணம்? அதுவா ஆனந்த கண். ஆனந்த கண். பூங்குடி பைத்தியக்காரி. சொல்லாமலே எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டான். தம்பி, தம்பி. என்னக்கா, என்ன சமாச்சாரம்? எல்லாம் மங்களகரமான சமாச்சாரம் தான். நம்ம பூங்குடிக்கு ஒரு அருமையான மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. போங்கடா,
அவளுக்கு இன்றுதான் இன்ப சாகரம்னு ஒருத்தன் பிறந்திருக்கானக்கா. அவன் நடக்கறான் வெறும்பே. கொஞ்சம் சின்னம் எடுத்த. ஆமா நீ யார் சொல்ற? அதுதான் தம்பி, அந்த புள்ளை அந்த இந்திரஜித் இல்ல, இந்திரஜித் அவன் பாக்குறதுக்கு பாந்தமா இருக்கான். அதோட இல்லாம அவங்கிட்ட 1000 பொண்ணு இருக்கு. அக்கா இது ரொம்ப அநியாயம்க்கா. பெரிய அநியாயத்தை கண்டுட்ட. உங்களுடைய இன்ப சாகரத்துக்கு தான் அப்படின்னு 1000 தடவை அவங்கிட்ட பாலா இருக்கு. அவங்கிட்ட என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் இந்த பாரு தம்பி, இந்த வீட்டுல நான் தலையெடுத்ததுல இருந்து இதுவரையில என் இஷ்டப்படிதான் எல்லாம் மங்களகரமா நடந்துகிட்டு வருது. பூங்குடி இந்திரஜித் கல்யாணத்தை அமோகமா செய்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இதுல நீதானே இடாத. தம்பி உனக்கு எழுத தெரியுமா? ஓ எழுதுவனே, நீ நல்ல பையனா. கொண்டா கொண்டா மண்ண தட்டி கொடுக்குன்றா. சாப்பிடு போட்டுக்க. தம்பி தம்பி எனக்கு ஒரு கருதா சொல்லி தெரியா? ஏன் நீயே எழுதிக்கிய? அது தெரிஞ்சா நான் ஏன்டா உன்ன கேக்குறேன்? எழுதி கொடுறாப்பா. என்ன கருதாச்சு எழுதணும்? காதல் கருதாச்சுரா. காதல் அப்படின்னா? அது கட்டிச்சுப்போ. அப்படின்னா ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளுக்கு எழுதுற கருதாச்சு. ஓஹோ அப்படியா? அப்ப அந்த பொம்பளைய ஆறுனி என்கிட்ட காட்டு, நான் காதல் பண்றேன். அப்பா உன்ன நான் சின்ன பையன் நினைச்சண்டா. வர்றண்டா சாமி இந்த மண்ணோட சொல். எனக்கு ஒரு கருதா செடி தரியான? ஓ தாராளமா எழுதி தரேன். யாருக்கு? நானு ஒரு பொண்ணு மேல இது வச்சிருக்கேன். எது வச்சிருக்க? அதான் மூணு எழுத்து. மூணு எழுத்தா? என்னப்பா அது ஒண்ணுமே புரியலையே. என்ன நான் காதல்? காதலா? அது யாரப்பா அது? நீ காதல் பண்ற பொண்ணு உனக்கு தெரியாதா? நம்ம பூங்கொடி. பூங்கொடியா? ஆமா அவனுக்கா நீ காதல் கடிதம் எழுத போற? ஆமா அண்ணா அண்ணா தயவு பண்ணி எழுதி கொடுங்க. ஓ மிச்சம் எழுதி தரேன். ஆனா உனக்கு படிக்க தெரியாதுல்ல? இன்னொரு சமயம் இந்த ஊர்ல பேமழை பேஞ்சிடு. அப்ப கூட நான் பள்ளிக்கூடத்துல ஊதுங்கிறேன். தந்திரமா பக்கத்துல இருந்து குட்டி சுவத்துலதான் ஊதுங்கிறேன். அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. அண்ணே அவளை நல்லா வர்ணி வர்ணிச்சு எழுதுனேன். நல்ல பெரிய பெரிய எடுத்து எழுது. பேரெழிலை பிழிந்தெடுத்து எடு எடு எடுல. அதில் கவர்ச்சி எனும் பொருள் சேர்த்து வார்த்தெடுத்த வடிவழக்கே. எங்களிடையே இன்னும் என்ன வேண்டும்? திருமணம் திகட்டாத என்பதிலிருந்து வாழ்க காதல். அதனினும் ஈடுவாக கண்டதும் ஏற்படும் கற்கண்டு காதல். மன்னதான் உண்மையை சொல், இதெல்லாம் என்ன? என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க. எழுதிருக்கா? இன்னுமா புரியல. கண்டு காதல் 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 பைத்தியம். உண்மையை சொல், இது யார் எழுதியது? சத்தியமா என் சொந்த கற்பனையில நானே எழுதுனது. பூங்கொடி எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? பைத்தியம். இப்படி அடிக்கடி பைத்திய பைத்தியம் சொல்லாது. எனக்கு என்னவோ மாதிரி இருக்குது. பைத்தியம் உண்மையை சொல், இல்லாவிட்டா இதை அப்பாவிடம் காட்டிடுவேன். காட்ட? இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன உலகையாது? என்ன ஒரு மனுஷன் காதலிக்கிறது குத்தமா? நீ யாருகிட்ட சொல்றேன் சொல்ல? எங்க அப்பா கிட்ட. உங்க அப்பா கிட்டயா? மறுபடியும் இப்படி ஏதாவது நடந்தா சும்மா வர மாட்டேன். மனசுக்கு நான் போறேன். நடந்துதான் போவேன்.
சும்மா பயப்படாம வாங்க தம்பி. என்ன பெரியம்மா இதெல்லாம்? இதெல்லாம் உன் கல்யாணத்துக்கு வந்திருக்கிற சன்மானமும்மா சன்மானம். என்ன என் கல்யாணமா? அப்பா இன்னும் திரும்பி வரல, அதற்குள் என்ன பெரியம்மா இவ்வளவு அவசரம்? அத்தானா அடி பைத்தியக்காரி, அத்தை மகள் மாத்திரம் அத்தான் இல்லடி. தாலி கட்ட போற எந்த கழுதையா இருந்தாலும் அத்தான் தான். யாரு சொல்றீங்க பெரியம்மா? இல்லம்மா புரியல, அதுதான் இந்திரஜித்து, அவனுக்கு தான் அவனை முடிச்சிருக்கு. ஏடி கலங்குற, அவனுக்கு என்ன குறைச்ச? அழகில்லையா அறிவில்லையா? எல்லாத்துக்கும் மேலே அவங்கிட்ட 1000 பொண்ணு இருக்குடி, 1000 பொண்ணு இருக்கு. 1000 பொண்ணு இருக்கலாம், ஆனா என் 1000 ஆசைகளை பூர்த்தி செய்த சக்தி அந்த பணத்துக்கு இல்லை பெரியம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, அடுத்த கிழமை முகூர்த்தம். நீ எப்பாடு பட்டாலும் அந்த இந்திரஜித்தை கட்டிட்டு தான் ஆகணும். இந்திரஜித்துக்கு கூட வாக்கு கொடுத்துட்டோம் அப்பா. நீங்க கூட வாயத்துக்கு சம்மதிச்சுட்டீங்க. ஏய் பூம்படி, என்னடி ஒரே அடியா மிரட்டுற? வீட்டுக்கு பெரியவங்க நமக்கு கெடுதலா செய்வாங்கன்னு கொஞ்சமாவது யோசனை வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீ அழுதாலும் குறைந்தாலும் ஊரை கூட்டியா உட்காந்து வச்சாலும் கல்யாணம் வேணுமோ நடக்கத்தான் போகுது. என்ன தம்பி நின்னுட்டு? நவ நவ பவதி ஜாயமானோன் கேதுங்க சஹனே ஜக்ரோ பாகம் போதே ஜோதிடதா சந்திர சந்திரமாஹரிதி தீர்கமாயு மாங்கல்ய காரண முகூர்த்த சுப முகூர்த்தோஸ்திதி அனுகிரண்ஹந்து. என்னம்மா இது முகூர்த்த வேலை நெருங்கிடுச்சு, இன்னும் நீங்க அலங்காரம் சந்திக்காம இருந்த இந்த பேசத்திற்கு எதுக்கடி அலங்காரம்? தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாது, போய்விடு. ஏண்டி அவளை போக சொல்ற? இந்த பாரு பூங்கொடி, வெண்ண தரண்டு வரும்போது முட்டாள்தான் நான் தாலி உடைக்கலாமா? பேசாம அலங்காரம் பண்ணிட்டு ஏன்படுத்துவார்? 1000 பொண்ணுடி, 1000 பொண்ணு. பெரியம்மா உங்களுக்கு வேண்டுவது பணம் தானே? என்ன தங்கை கஷ்டப்பட்டு சம்பாதிக்க சொல்லி உங்களுக்கு 1000 பொன் தர சொல்லுகிறேன். தயவு செய்து கொஞ்சம் கருணை காத்துக்கள் பெரியம்மா. அதை வெட்டிக்குவா. இன்னும் அந்த கவியத்தை பயிலியா நினைச்சு கதறிக்கிட்டு இருக்கியா? இந்த பாரு கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தலைக்கு மேல வெள்ளம் போன உடம்பு நினைவு கவலைப்பட்ட எப்படி? இத பாருங்க, கண்ணு முடிக்கிட்டு கண்ணாடி மீறவும் உட்காருங்க. இருந்து நீயும் சேர்ந்து என்னை தொல்லைப்படுத்துகிற. பார்த்தாலே அத்தான் எழுதி இருக்கிறார். என்ன ஒரு பொருள் இது என்ன செய்யறது? நீ தாண்டி ஒரு வழி சொல்லணும். அலங்காரம் முடிஞ்சதா? வா முடிஞ்சுக்கிட்டு இருக்குமா? இன்னும் ஒரு வினாடி அழைச்சிட்டு வரேன். எனக்கு ஒரு யோசனை தோணுமா? காத்திருக்கிறது ஒன்னா அழிச்சுருவாங்க, சீக்கிரம் ஒன்னு அழிச்சுருவாங்க. ஒண்ணு போய் சீக்கிரம் குடிச்சா. அதோ ரவி கூட்டிட்டு வர்றாரு. ஜீவசரதஸ்ததம்
உண்மை சொல்லு, எங்கடா பூங்குடி? காத்து வந்தவன் காதலியை நேர்த்து வந்தவன் கொண்டு போனா இந்த மம்மூத பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? வீரனாச்சே, அதுக்காகத்தான் இந்த மாதிரி நான் செஞ்சேன். உண்மை சொல்லு, இந்திர செத்து உன் கழுத்துல தாலியை கட்டி ஏமாறுவான், அப்புறம் நான் உன்ன கல்யாணம் கட்டிக்கிறேன்னு பூங்கொடிதான் சொல்லி அனுப்பிச்சா. சத்தியமா இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதுயா. இந்த ரகுதான் வந்து சொல்லுச்சுங்க எல்லாம் பயங்கு வம்பு எடுத்துக்கிட்டு பேசாம நிக்கிறத. உதவாங்கி சாகாதே. எங்க பூங்கொடி? எனக்கு ஒண்ணும் தெரியாது. சீக்கிரம் சொல்லுடி. செல்வபுரியில இருந்து 80,000 ஆயுதமா கடிதம் அனுப்பிச்சிருந்தாரு அம்மா. அந்த ஆளோடைய செல்வபுரிக்கு போயிட்டாங்க. நான் யாரை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறேனோ அந்த பரம்பரையின் வாரிசு, தேரின் கொடுக்கு, பாம்பின் குட்டி, விடமாட்டேன் அவனை. தொடர்ந்து செல்வேன். அவன் ஈழமத்து நெஞ்சில என் கட்டாரியை திருத்தாமல் ஓயமாட்டேன். ஒரு கணம் தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதே. அவன் ரொம்ப நல்லவன். ஓ அண்ணன் ஆட்டம் இல்லை இல்லை, அவன் எனக்கு அண்ணன் இல்லை. சாக்கடை நீரை ரத்தமாக பெற்றிருக்கிற விஜயனுடைய மகன் எனக்கு அண்ணன் இல்லை. என் பரம்பரை விரோதி, என் பரம்பரை விரோதி. ஏன் இன்பசாகரா, அற்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு வீர சபலத்தை மறந்திருந்த என்னை தக்க சமயத்திலே தெளிய வைத்தாய். இதோ துயிலிருந்து கிளம்பி விட்டான் இந்திரஜித். ஈழப் பிறவியே, உன் தலை தரையிலே உருள வேண்டும், தரையிலே உருள வேண்டும். ஐயா, எதுக்காக இந்த கொண்டாட்டம் எல்லாம்? மருதவான மகாராஜா மணிபுரி போயிட்டாரு, இப்ப வந்து இளவரசருக்கு கல்யாணம். யார் அந்த இளவரசன்? இன்பசாகரன். இன்பசாகரன், இன்பசாகரன். அவ எப்படி இளவரசனா? அவரும் ஒரு வழியில எங்க மகாராஜாவுக்கு பேரன்தான். பெண்ணை கவர்ந்தான், பிறகு உனக்கே உரிய நாட்டையும் கவர்ந்தான். விடாதே அவனை, விடாதே அவனை. என்னையே உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். இனி நீங்கள் தான் எனக்கு உலகம், நீங்கள் தான் எனக்கு தெய்வம். உண்மையாகவா கண்ணே? நிலவு சாட்சியாக இது உண்மை. அப்படியானால் நான் ஒன்று கேட்கிறேன், தருகிறாயா? எதிர்பார்ப்பு வேளையிலே தந்தையின் வாழ்வு பங்கு கொண்ட மாமணியே, உங்கள் செம்பவளவாய் திறந்து தேவையென்றால் என்னது அத்தான்? வீரம் கொண்ட
முறை பாடம் உண்டு, தானம் பாடும் ஞானம் உண்டு, அது வேண்டுமா? தானம் உண்டு வீரம் உண்டு, நல்ல குறை பாடம் உண்டு, தானம் பாடும் ஞானம் உண்டு, அது வேண்டுமா? இல்லை ஏன் வேண்டுமா? இல்லை நான் வேண்டுமா? ஏன் வேண்டுமா? இல்லை நான் வேண்டுமா? கண்மலரை வீசிடவா, கை கலந்த நந்தனம் உண்டு, மெய் மறந்து பூசிடவா, வந்து பேசிடவா, கண்மலரை வீசிடவா, கை கலந்த நந்தனம் உண்டு, மெய் மறந்து பூசிடவா, காதல் ரோஜா தந்து ஆனந்தம் கொண்டாடிடவா. ஏன் வேண்டுமா? இல்லை நான் வேண்டுமா? ஏன் வேண்டுமா? இல்லை நான் வேண்டுமா? தேடி வந்த யோகமே, சென்றலே என் இன்பமே, ஏன் வேண்டுமா? இல்லை நான் வேண்டுமா? வேட்டைக்கு சென்றிருக்கான் அல்லவா? ஆமாங்க. அவன் திரும்பி வந்ததும் வராதுமாக அவனை மக்கள் கண்களில் இருந்து மறைத்து விட வேண்டும். இதற்கு என்ன செய்யலாம்? மக்களுடைய கண்ணை எல்லாம் இருக்க கட்டுப்படலாம். முட்டாள், அவன் கையில் விலங்கை மாற்றி விடுதலை இல்லாத சிறைச்சாலை கலப்ப வேண்டும். அது ரொம்ப கஷ்டமாச்சுங்களே. ஒரு கஷ்டம், அரண்மனை கோட்டைக்காவன் நரசிம்மனின் கையில், இராணுவம் கையில், இதை விட எல்லா உயர்ந்த தாளைக்க மூளையும் என் கையில். என்னது, கையில மூளையா? அப்ப தலையில கிரீடம், செல்வபுரியின் கீர்த்தி வாய்ந்த கிரீடம். இன்பசாகரன் திரும்பி வந்ததும் நானே ராஜா, நானே ராஜா, எனக்கே கிரீடம். ஏன் வந்தீர்கள்? உன்னை தேடி வரவில்லை. பசி, பசி, தாங்க முடியாத ரத்த பசி. தெரிந்து கொண்டேன் உங்கள் திடீர் விஜயத்தின் காரணத்தை. அன்று தாடி கட்ட போகும் நேரத்தில் ஓடி வந்ததற்காக என்னை தண்டிக்க வந்திருக்கிறீர்கள். பைத்தியக்கார பெண்ணை, சந்தனம் போல குளிர்ச்சி வழங்கும் சந்தன் நிகர் மேனியில்
ஒரு சிறு திரும்புகளும் துன்பத்தை கூட உனக்கு நான் தரமாட்டேன். அப்படியான கொலைகாரன் போல கையில் கட்டாரியதற்கு இந்திரஜித் சொன்னாலும் உனக்கு புரியாது. அந்த இன்ப சாகரம் ரத்த சாகரத்தை மிதக்க வேண்டும். என் தீப லட்சியம் பூர்த்தியாக வேண்டும். ஐயோ, வெறிபிடித்தவர் போல் பேசுகிறேன். அவன் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தார்? அவன் உயிரோடு இருப்பதை இந்த உலகத்துக்கு மாபெரும் தீங்கா? புரியவில்லையே. புரியாததான். அவன் என் தாய வஞ்சித்த விஜயனுக்கு மைந்தன். விஜயனுக்கு மைந்தன். அவர் உங்கள் அண்ணன். அண்ணன் உங்களி அந்த இன்பசாகம் இந்த உலகத்திலே பிறந்ததால் தான் என் மனைவியாக வேண்டிய உண்மை அவனால் அடைய முடிந்தது. அதனால் தான் எனக்கு சேர வேண்டிய இந்த நாட்டின் அரசுரிமையையும் அவனால் அவகரிக்க முடிந்தது. உங்களி உன்னிடம் உபாதம் செய்ய நான் வரவில்லை. உண்மையை சொல்லு. எங்கே அவன்? எங்கே அவன்? நல்லவன். நான் செய்த புண்ணியம் அவர் இங்கிருந்து வீட்டுக்கு போயிருக்கிறார். அருமையான சந்தர்ப்பம். வேட்டைக்கு போயிருக்கிற போலி வேந்தனை நடு காட்டிலேயே வேட்டையாடுகிறேன். என்னை கொள்ளுங்கள். அவரை ஒன்றும் செய்யாதீர்கள். அவரை ஒன்றும் செய்யாதீர்கள். கண்ணீர் சிந்து சிந்து ஒளி மாறி போயிருக்கிற என் கண்களுக்கு நீ சிந்தும் கண்ணீர் தெரியவில்லை பூங்குடி. அழிவிடு. முடியாது. குடிக்கு நம் ரத்த தாகத்துக்கு தடையாக இருக்காதே. கண்டிப்போ என்னை மன்னித்து விடுங்கள். அவரை ஒன்றும் செய்யாதீர்கள். பூங்குடி, நான் மிகவும் பொல்லாதவன். என்னை போகவிடு. முடியாது. அவருக்கு எந்தவித தீங்கும் செய்ய மாட்டேன் என்று உறுதி அளித்தால் தான் உங்களை போக விடுவேன். உறுதியாகவே சொல்கிறேன். அவனை கொலை செய்யாமல் உறுதியை கட்டாரிய உரையிட மாட்டேன். திருமணமான பெண்ணுக்கு கணவன் தான் தெய்வம் என்பதை உணர்த்துகிற அடையாளம். இப்ப இவர் இளவரசரை கொலை செய்ய வந்தார். இவரை கைது செய்து கொண்டு போங்கள். ஏன் ஏ இந்திரஜித், நீ இளவரசர் இன்பசாகரனை கொல்ல நினைத்தது உண்மைதானா? என்ன? இல்லையா? ஆமாம், கொல்ல நினைக்கவில்லை. கொல்ல முயன்றேன். யாரும் என்னை தடுத்திராவிட்டால் கொன்றே தீர்த்திருப்பேன். இதற்கு காரணம்? சொந்த காரணம். சொன்னாலும் புரியாது. நீதிமன்றத்திலே எந்த காரணத்தையும் பயமில்லாமல் சொல்லலாம். முடியாது. சரி, கொலை செய்வது மாபெரும் குற்றம் என்பதாவது உனக்கு தெரியுமா? கொலை செய்வது குற்றம்தான். ஆனால் இன்பசாகரனை கொலை செய்வது குற்றம் அல்ல. என்ன? ஆமாம், ரத்த வரி பிடித்தலையும் ஓனாயின் குரல்களையும் நெரிப்பவர்களை அரசாங்கம் தூக்கு மேடையிலே நிறுத்துவதில்லை. நச்சுத்தலை வைத்திருக்கும் நாகப்பாம்பை கொள்பவருக்கு ஆயுள் தண்டனை அளிப்பதில்லை. தேரை சாகரிப்பதால் தேச பிரஷ்டம் கிடையாது. அதுபோலத்தான் சபையோர்களே, இன்பசாகரமும் ஒழிக்கப்பட வேண்டிய ஓனாய், மிதிக்கப்பட வேண்டிய பாம்பு, நசுக்கப்பட வேண்டிய தேர். வேடிக்கையான வாதம். இந்திரஜித், உன்னை பார்த்தால் ஏதோ சித்தம் பேதலித்தவனை போல் தோன்றுகிறது. மேலும் இதுவே நீ செய்த முதல் குற்றமாக இருப்பதால் உன்பால் கருணை காட்டி உன்னை விடுதலை செய்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு இந்த அரங்கூரவை முன்னிலையில் இளவரசரை கொல்ல மாட்டேன் என்று உறுதியளிக்க வேண்டும். நடக்காது நீதிபதி அவர்களே, கனவிலும் நடக்காது. எரில் ரோஜா எருக்கம் செடிகளே மலர்ந்தாலும், புகையும் எரிமலை பனிக்கட்டியை வாரி இறைத்தாலும், பால் கசந்தாலும், பூகம்பம் பன்னீர் ஸ்தானம் போல சுகமாக மாறினாலும், இந்திரஜித் இன்பசாகரனை கொன்றே தீருவான். கொன்றே தீருவான். இந்திரஜித், வீணாக நீயே உனக்கு நாசத்தை தேடிக்கொள்ளாதே. ஒரு வார்த்தை, இளவரசரை கொல்ல மாட்டேன் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல் போதும். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறேன். நீர் முட்டாள் என்று ஒத்துக்கொள்கிறீரா? இளவரசரை கொலை செய்ய முயன்ற குற்றத்திற்காக இவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். நாளையே பொதிகமலை சுரங்கத்திற்கு அழைத்துச் சென்று தண்டனை நிறைவேற்றுங்கள். தண்டனை? ஆயுள் தண்டனை? ஏ இன்பசாகரா, என் ஆயுள் முடிந்தாலும், என் உடல் எரிந்து கருகி தாமலானாலும், அந்த பிழத்தாமலும் உன்னை சுட்டு பொசுக்குமடா, சுட்டு பொசுக்கும். நீ வாழமாட்டான், வாழமாட்டான், வாழவே மாட்டான். இந்திரஜித், என்னை மன்னித்து விடுங்கள்.
என்னால் தான் உங்களுக்கு இந்த துன்பம். உங்களைத்தான் அன்பு சகோதரனிடம் பேசும் ஆசை தங்கையாக வந்திருக்கிறேன். நீ ஏன் இங்கு வந்தாய்? முழுநிலவு போன்றவளே, நெருப்பிலே காட்டினாலும் நாய்வாலை நிமிர்க்க முடியாது, தீயினால் சுட்டாலும் சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாது. போ, போய்விடு. நமது அறம் கூறவை இவ்வளவு வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அப்படியா? ஆமாம் பிரபு. குமாரதேவன் திருட்டு குற்றம் 6 மாத சிறை தண்டனை, விஷாதித்தன் கற்பழித்த குற்றம் 5 ஆண்டு கடுங்காவல், இந்திரஜித் சொல்ல முயன்று பள்ளியறைக்கு நுழைந்த குற்றம் 6 தண்டனை, கரிகாலன் யார் இந்திரஜித்? இவரும் தெரியவில்லை மகாராஜா. ஆனால் உங்களை கொல்வதுதான் தனது குறிக்கோள் என்று அவனே ஒப்புக் கொள்ளுகிறான். தேவி, அவனுக்கு வயது என்ன இருக்கும்? உங்கள் வயதுதான் இருக்கும் அண்ணவா. என்னை கொள்வதற்கு அவன் காரணம் என்னவென்று கூறினான்? துன்ப காரணமா? சொல்ல மறுத்துவிட்டான். என் வயது? துன்பக்கா. என் வயது? சொந்தக்கா. அப்படியானால் நிச்சயமாக இன்றைக்கு சாகவில்லை, சாகவில்லை. என் தம்பி சாக அனுப்பிவிட்டீர்களா? இல்லை பிரபு, இனிமேல் தான் அனுப்ப வேண்டும். வேண்டாம், நீங்கள் விடவாக சென்று அவனை விடுதலை செய்து இங்கு அழைத்துவார். ஏன், சீக்கிரம் நில்லுங்கள். அத்தா, என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? உங்களை கொல்ல வேண்டும் என்று கண்ணரும் கேட்டுக் கொண்டிருப்பவருக்கு விடுதலையா? உங்கள் இதிலே ஒரு சுவையும் சோகமும் நிறைந்த கதையே அடங்கியிருக்கு. ஆமா, இந்திரஜித்தை பற்றிய விவரம் முழுவதும் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிய வேண்டியதில்லை, என் கணவரின் உயிர்தான் எனக்கு முக்கியம். பேரை பெண்ணி, தாவு என்றால் கொடை நடக்கும் கோடை என்றால் உன் கணவனை நினைத்துக் கொண்டார். நிதி தேவரே, நீங்கள் போகலாம். உத்தரவு மகாராஜ். கவலைப்படாது பூங்குடி, உன் அத்தான் யோசிக்காமல் எதையும் செய்ய மாட்டான். யார் தெரியுமா இந்திரஜித்? என் தம்பி, என் தம்பி. தெரியும் அத்தான் எனக்கு. என்ன, உனக்கு தெரியுமா? ஆமா, அவர் சில மாதங்கள் பவளத்தீவிலே தங்கியிருந்தார். ஆச்சரியமாயிருக்கிறது. பிறகு ஏன் பூங்கொடி இதை என்னிடம் கூறவில்லை? உங்கள் தந்தை செய்த காரியத்திற்காக அவர் உங்களை பழிவாங்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நான் சொல்லி நீங்கள் உடனே அவரை சந்திக்க புறப்பட்டு அந்த நேரம் ஆத்திரத்தில் அவர் உங்களை ஏதாவது செய்துவிட்டார்? பைத்தியக்காரி, ராஜயோகத்தில் மிதக்க வேண்டியவன் நாடோடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிறகு அவனுக்கு என்பது ஆத்திரம் இருக்காதா என்ன? உங்குடி, அவன் திரும்பி வந்ததும் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அவனிடமே செங்கோலை கொடுத்து இந்தா தம்பி செல்வபுரி ராஜ்யம் என்று ஒப்படைக்கப் போகின்றேன். என்ன பூங்குடி, இவ்வளவு பெரிய பரந்த உள்ளம் கொண்டவரே, இந்த உலகம் பார்த்திருக்கவே முடியாது. நான் பாக்கியசாலியத்தான், நான் பாக்கியசாலி. யாரும் பாரத்தியா தங்களை பேட்டி காண வந்திருக்கிறார். பெயர் என்ன ஒன்று கூறினான்? மன்னதனா. அவனுக்கு என்ன வேலை? நம்ம பார்த்த வந்திருக்கிறான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து விடுது. இந்த ராஜா தேசத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன ஜம்மா சொல்றேன், நான் மட்டும் ஒரு பொம்பளையா பறந்துருந்தேன்னா உன் கழுத்துல தாலிய கட்டி முடியும். ஊர்ல மாமாவும் அத்தையும் நடந்தானே? அந்த விஷயம் யாருக்கு இல்லை தெரியும். இந்த பூங்கொடிக்கு முத கல்யாணம் நடந்துச்சு பாரு, அப்ப நடந்த குழப்பத்துல இருந்து நான் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறேன். என்ன, பூங்கொடிக்கு முதல் கல்யாணம்? ஆமா, அது உனக்கு தெரியாதா? அண்ணே, இந்த பூங்கொடி இருக்க சொல்லாத பொம்பளங்க, அந்த வீட்டு வச்சுட்டு திருச்சி மலத்தி கொஞ்சி கெஞ்சி கதறி யாராவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினாங்க. அந்த சமயத்துலதான் அவன் ஓட வந்து சேர்ந்தது. அவ்வளவுதான். மன்மதா, என்ன உளறுகிறான்? பூங்கொடி என் மனைவி,
அவளை பற்றி ஏதாவது அவதூறு பேசினால் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் எங்கேயாவது ஓடிடுவியோ? மங்களா, இந்த நீ இப்படி எல்லாம் பயமுடுத்திக்கிட்டு நாங்க இதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணும் பயக்க மாட்ட தெரியுமில்ல? எங்களுக்கு கூட தான் உரைக்க தெரியும். அம்மா சொல்ல மாட்டேன். மகர நல்லோரையும் இந்திரஜித்திற்கும் பூங்குடிக்கும் திருமணம். திருமணம் அது மட்டுமா? இன்னும் பாரு, காதலை காதலுக்கு எழுதுற கருதாச்சு பாரு. பேரணியில குயந்தெடுத்து அதில் கவர்ச்சி என்னும் பொருள் சேர்த்து வார்த்தெடுத்த படிவளைகள் பூங்கொடியில் முதுநிலவு உன்னை கண்டவுடன் விழுந்து விட்டேன். எல்லாரும் முதல்ல இப்படித்தான் எழுதுறான். படி என் கண்ணி பூங்கொடியின் மனைவி அல்ல, விபத்தாய் விபத்தாய். உண்மை சொல், ஒழிக்காம சொல். நீ இந்திரஜித்தை காதலித்தது உண்டா இல்லையா? என்ன தந்தி, என்னமோ பேசுகிறீர்கள். கேள்வி சொல்வது, நீ காதலித்தது உண்டா இல்லையா? இல்லையா தான் இல்லை. உங்கள் மீது ஆணையாக இல்லை. என்ன நம்புங்க. போதுமடி உன்னை நம்பியது பவுட்சி கட்டவளை. இப்போதுதான் தெரிகிறது பொருளுக்கும் பொருளுக்கும் நான் திடீர் சக்கரவர்த்தி ஆகிவிட்டதால் ஏதுமில்லாத இந்திரஜித்தை நீ சரியானபடி ஏமாற்றி விட்டார். அதனால் தான் இளமை துடுக்கும் இருந்த அவன் உன்னை நிழல் போல தொடர்ந்திருக்கிறான் என்று அவன் வெளியில் உழவினால் விஷயம் விளங்கிவிடுமோ, இவ்வளவு நேர்ந்துவிடுமோ என்று பயந்து அவன் மீது போய்க்குற்றத்தை சுமத்தி ஆயுள் தண்டனம் வாங்கி கொடுத்திருக்கிறான். அவனை விடுதலை செய்ய முயன்ற என்னையும் உருவத்தோடு தடுத்திருக்கிறான். தருதலையில் நீங்கள் மழங்கியல்ல, ஒழுக்கம் கட்டவும் ஒழுக்கம் கட்டவும். அப்பா, என் வயிற்றில் இருக்கும் உங்கள் குழந்தையின் பெயரில் சொல்லுகிறேன், நான் தூய்மையானவன். தூய்மையாம் தூய்மை, நீ புது புறலாடி புத்தாரை உறுத்தி துப்புரவாயிருக்கும் புற தூய்மை அல்லடி நான் விரும்புவது. அகத்தூய்மை உள்ள தூய்மை அதை விரும்பினேன். ஆனால் உன் நெஞ்சம் அதற்கு நெஞ்சபடியோ அதுக்கு நெஞ்சம். உன் ஆசை கொண்ட பெரும் தேரே, இனிமேல் உனக்கு என் மாளிகையில் இடமில்லை. போ, உன் பழைய காவலன் இந்திரஜித்து இருக்குமிடவே சென்று கட்டறிந்து போ. போய்விடும். உங்களை விட்டு நான் சொர்க்கலோகமே சென்றாலும் அதுவும் பால் நரகமாகத்தானே இருக்கும். என்ன நம்புகிறோம், என்ன நம்புங்க. இப்போது நீ போகிறாயா இல்லையா? முடியாது. உங்கள் கையாலேயே செத்தாலும் சாவேனே தவிர உங்களை விட்டு நான் போக மாட்டேன், போக மாட்டேன். யாருங்க இவளை எழுத்து சென்று அரண்மனைக்கு வெளியே தள்ளுங்க. சோம்பேறிகா கேள் இருக்கிறீர்கள். இன்று முதல் இவள் மகாராணி அல்ல, மானம் கட்டவள். எழுத்து செல்லுங்கள். இவளுக்கு உங்கள் மேலுள்ள ஆசையில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட உங்கள் ஐஸ்வர்யத்தின் மீது கிடையாது தான், கிடையாது. இவைகளையெல்லாம் எப்பாடுபட்டாவது இந்த உலகத்துக்கு உணர்த்தாமல் நான் சாக மாட்டேன், நான் சாக நாகநாதா என்ன இதெல்லாம்?
நரசிம்மா, சதி, சாகசம், கருந்தெடுத்த பச்சை துரோகம். நரசிம்மா, இவனை இழுத்துக் கொண்டு போய் புதியவரை சுரங்கத்திலே தள்ளி அங்கே இவன் ஆயுள் கைதியாக காலம் கழிக்கட்டும். கொண்டு போங்கள். நாகநாதம், இது அநியாயம், அநியாயம். சரி கண்ணா, அந்த பயல் இந்திரஜித்தை நீங்க விட்டு வைக்காதீர்கள். அவனையும் பொய்கமரை சுரங்கத்திற்கு அழைத்துச் சென்று நன்றாக வேலை வாங்குங்கள். சரி, அதோடு அங்குள்ள அதிகாரி முதல் சாதாரண சிப்பாய் வரை எல்லா சிப்பந்திகளையும் உடனடியாக மாற்றினார். பாயப்பிசாசி பிடித்தென்னை சிவசிதம்பரம், சிவசிதம்பரம், சிவசிதம்பரம். பெண்ணாகி வந்ததொரு மாயப்பிசாசி பிடித்திட்டென்னை மண்ணாக்கி முட்டை மரமாக்கினதே சிவசிதம்பரம், சிவசிதம்பரம். தவ முனிவரே, இந்த அரும்பு பருவத்தில் தாங்கள் சந்நியாசம் கொண்ட காரணம் என்ன என்பதை யான் தெரிந்து கொள்ளலாமா? நிச்சய குலைக்கு மீட்டன் யார்? யானும் தங்களைப் போல் ஒரு துறவிதான். துறவியா அல்லது துறவினியா? துறவியானால் கிட்டே வா, துறவினியானால் எட்டிப்போ. சுவாமி, நான் வீதான், வினி அல்ல. அப்படியா? சந்தோஷம். சகோதரரே நமஸ்கார். தங்களுக்கு என்ன வேண்டும்? என்னையா என்னையா முளைத்து பார்க்கிறேன். ஆஹா, கண்டுபிடித்து விட்டேன், கண்டுபிடித்து விட்டேன். என்ன சுவாமி, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? நீ காதல் விவகாரத்தில் ஈடுபட்டு தோல்வியுற்று மண்ணை கவ்வி இந்த கோலத்தை ஏற்றிருக்கிறீ இல்லையா? ஆமாம் சுவாமி, எல்லோரையும் போல எல்லாவித அட்டூழியங்களையும் செய்யாமல் இந்த கோலம் பூண்டு விட்டேன். பேசி மாற்றாதீ. நீர் காதலித்த அதிரூப அமராவதியின் பெயர் நாள் அழுத்துக் கொண்டது, நாள் அழுத்துக் கொண்டது. சாமி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது மட்டுமா தெரியும், பரிகாரமும் தெரியும். எங்கே கையை நீட்டு. ஆஹா, பயங்கரம், பயங்கரம். என்ன என்ன சாமி இது? என்ன, உண்மையே நம்பியிருந்த ஒரு பெண்ணிற்கு துரோகம் செய்திருக்கிறீர், துரோகம் செய்திருக்கிறீர். ஆமா, ரதிக்கு துரோகம் செஞ்சு விட்டேன். இன்று பொழுது சாய்வதற்குள் அவளை கண்டுபிடித்து எப்படியாவது கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் உன்னுடைய தலை வெடித்து சுக்கல் சுக்கலாக சிதறிவிடும். தலை தானே, அதுல என்ன இருக்கு? ஓலை போட்டும் போ. அடாமா ஐயா, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த சனியை நான் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். ஆஹா, என்ன சொன்னாய்? இந்த துருவாச முனிவரையா எதிர்த்து பேசுகிறாய்? இல்ல, பிடிசாபம் கொண்ட கொண்ட. நீ ரவியின் கழுத்தில் கல்யாண மாலை போடுகிற வரையில் உன்னுடைய உடம்பெல்லாம் சுருக் சுருக் என்று குத்த கடவது. சாபம் கொடுத்துட்டு திருப்தி தானே? போயா, நீ இல்லைன்னா இன்னொரு முனிவர்கிட்ட போய் சாப விமோசனம் வாங்கிக்கிறேன். அப்படியா சொல்கிறாய்? பத்தா, இதன் விளைவெல்லாம் பின்னால் தெரியும் அப்பனே, பின்னால் தெரியும். நான் வருகிறேன். வர வேண்டாம், போயா. ஐயோ, அரே துருவாசமுனி, ஒரு சாபம் பழிச்சிருச்சா? ஐயோ ரவி, ஏன் ஏன் எப்படி கலந்து தவிக்கிறேன்? ரவி, நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன். கல்யாணம் கட்டிக்கிறேன்? நான் உன்னை கட்டிக்கிறது இல்லன்னு தீர்மானம் பண்ணி. ஐயோ, ஏன் எப்படி தீர்மானம் பண்ண? திடீர்னு இந்த ஒரு சத்தியமா உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன். ஐயோ ரவி, ரவி அப்படிலாம் சொல்லாது, அப்படிலாம் சொல்லாதியா? கட்டிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாதே, முடியாதே, முடியாது. ரவி, ரவி உன்னை கும்பிடு, கும்பிடு, கும்பிடு. ஐயோ சொல்ல சொல்ல சொல்லு. உண்மையாவா? ஆமா. கொஞ்சம் சுரிஞ்சு விட.
மூக்கு பிடிக்க கூட குடிச்சு விட்டு இந்த பாரத்தை கூட இருக்க முடியலையா? எழுந்துடுறா. முதுகு விறுவிறுங்குதா? என்ன சொன்ன? அப்போ திரு உனக்கு சமயத்தில் வந்து உதவி செய்வான். மிக்க நன்றி. நீ யார்? உன் பெயர் என்ன? பெயரில் என்ன இருக்கிறது? தாய் தந்தையர் இல்லை. சகோதரர் இல்லை. இந்த உலகம் எனும் ஒய்யார தோப்பிலே நான் ஒரு தனி மரம். அதுவும் இடிவிழுந்து கருகி போனவன். சஞ்சலப்படாது. என்று என் மீது பரதாபப்பட்டு எனக்காக உதவி செய்தாயோ அந்த வினாடி முதல் நீ என் தம்பி ஆகிவிட்டான். இது ஒரு உணர்ச்சி. உன்னை அண்ணா என்று சொல்ல சொல்லுகிறது. எனக்கும் அதே உணர்ச்சி தான். உன்னை தம்பி என்று அழைக்க தூண்டுகிறது. தம்பி. ஓஹோ, என்னை அடிச்சு தொடர்ந்துட்டு அண்ணன் தம்பி நாடகம் போடுறீங்களா? உங்களை புரிஞ்சுக்கலாம் அதிகாரிகிட்ட. பறவைகள் போலே கொடியோர் செயலாலே கூண்டினில் வீழ்ந்த மீன்களை போலே கூண்டினில் வீழ்ந்த பறவைகள் போலே கொடியோர் செயலாலே அலையாலே ஒன்று சேராயிரு துருவம் இன்று ஒன்றாய் சேர்ந்ததும் அவனாலே ஒன்றை ஒன்று அறியாமலே உண்மை அன்பின் நிலையாலே ஒன்று சேராயிரு துருவம் இன்று ஒன்றாய் சேர்ந்ததும் அவனாலே ஒன்றாய் சேர்ந்ததும் அவனாலே ஒன்றாய் சேர்ந்ததும் அவனாலே அம்மா அம்மா என்னடா கண்ணா நான் ஒண்ணு கேக்குறேன் சொல்றியா அம்மா நிச்சயமா சொல்றேன் என்னடா நம்ம அப்பா எங்க மாட்டாரு சொல்லுமாண்ணா அவரா அவர் இங்குதான் இருக்கிறார் இல்லை இல்லை அவர் எங்குமே இருக்கிறார் என்னம்மா இது கடவுள் தான் எங்கேயோ இருப்பாருன்னு சொல்லுவாங்க நம்ம அப்பாவும் கடவுளாமா ஆமாண்டா உங்க அப்பா இனி கணவர் அவர் தான் நமது கண் கண்ட கடவுள் கடவுள் பக்தர்களை தான் சோதிப்பாராம் அதே போல் உங்க அப்பாவும் நம்மை தான் சோதிக்கிறார் இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம் தூய்மையை நிரூபித்து விடுவோமடா என் செல்வமே நிரூபித்து விடுவோம் தம்பி
நான் எவ்வளவு கேட்டும் நீ இங்கு வந்த காரணத்தை சொல்ல மறுக்கிறாயே. நீ யாரையாவது கொன்று விட்டு? இல்லை இல்லை, இன்னும் கொலை செய்யவில்லை. அவனை மட்டும் கொலை செய்திருந்தால் இந்நேரம் இப்படியா இருப்பேன்? இன்பத்தின் உச்சாணிக்களில் உட்கார்ந்து கொண்டல்லவா கொட்டமடிப்பேன். அப்படி என்ன தம்பி, அவன் உனக்கு தீங்கு செய்தான்? ஒன்றா இரண்டா? முதலில் என் சொத்துக்கள் முழுவதையும் சூறையாடினான், பிறகு என் பிரியத்துக்குரியவளையும் அபகரித்துக் கொண்டான். அப்படியா? இப்போது அவன் எங்க இருக்கிறான்? அந்த அம்புவிடி ஆனந்தின் மடியிலே, அலையலையாய் தொடர்ந்து வரும் இன்பத்தின் இடையிலே, சுகமனும் இமயத்தின் உச்சியிலே சோவிதமாக இருக்கிறான் அவன். அவன் மட்டிலும் கையிலே சிக்கினால் இமைக்கு முன்னர் அவன் குரலையை நெறிப்பேன், கருவிடிகளை திருகி எடுப்பேன், துண்டம் துண்டமாக அவன் சதைகளை வெட்டி காட்டைக்கும் கழுவுக்கும் இரையாக்குவேன். என்னை மன்னித்து விடமா, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்திருப்பேன். என்னை மன்னித்து விடு. பரவாயில்லை தம்பி, பரவாயில்லை தம்பி. துன்பம் உன் வாழ்க்கையில் மட்டும்தான் என்று நினைக்காது, என் வாழ்க்கையிலும் உண்டு. என்ன துன்பம் அண்ணாது சொல்கிறேன். என் மனைவி எனக்கு துரோகம் செய்து விட்டாள் தம்பி, துரோகம் செய்து விட்டாள். வேறு யாராவது? ஆமா, அப்படித்தான். என் மனைவி ஏற்கனவே வேறொருவரிடம் உள்ளத்தை பறிகொடுத்தாள் தம்பி, பறிகொடுத்தான். என்ன விந்தை, எப்படி உன் காதல் வாழ்க்கையிலே ஒருவன் குறுக்கிட்டானோ, அதைப் போலவே என் வாழ்க்கையிலும் ஒருவன் புகுந்து என் அன்புக்குரியாலை பிடுங்கிக் கொண்டான். நம் இருவருக்கும் ஒரே மாதிரியான துன்பங்கள் அண்ணா. இனிமேல் நம்மை யாராலும் பிரிக்க முடியாது அண்ணா, யாராலும் பிரிக்கவே முடியாது தம்பி. ஆபத்து, ஆபத்து! என்ன? கந்தக சரணத்தோட வழி திடீர்னு முடிக்கிட்டு வெறும் புகையா வந்துகிட்டு இருக்கமா. அப்படியா? ஆமாங்க, உடனே யாராச்சும் உள்ளே போய் வழியை திறந்து விடாட்டி போனா போன உடஞ்ச மாதிரி சுரங்க திடீர்னு வெடிச்சு போடுங்க. பிறகு நின்று கொண்டிருக்கிறீர்கள், உடனே சென்று அடைப்பட்ட வழியை திறக்க ஏற்பாடு செய்யுங்கள். யாரு போறாங்க ஐயமா? அப்படி போறவங்க உயிரோடு திரும்ப முடியாதுங்களா? முட்டாங்க, உங்களை யார் போக சொன்னது? அந்த அண்ணன் தம்பி கைது கட்டி அங்கே அவர்கள் செத்து ஒழிந்தால் பரவாயில்லை. எப்படி உள்ளே போவது? போய்த்தான் ஆக வேண்டும். நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்க, என்னை பற்றி கவலை இல்லை, நான் எப்படியாவது தப்பித்துக் கொள்வேன். ஆனால் இவனால் முடியாது, இவனை மட்டுமாவது அழைத்து விடுங்கள் ஐயா, இவனை மட்டுமாவது அழைத்து விடுங்கள். முடியாது, போய்த்தான் ஆக வேண்டும். Thank you.
Thank you.
கழுவி கண்ணீர் விட்டவன் நினைத்துப்பார். அதை
இருதயமற்றவரே, இருதயமுள்ள இந்திரஜித் நேற்று இருந்தானே, எங்கு போனான்? இதோ இங்குதான் இருக்கிறான் இருதயமுள்ள இந்திரஜித். ஆனால் நேற்று அவன் அறியாமையிலும் இருளிலே மூழ்கி கிடந்த அரும்பு இன்று உண்மை ஒளி தெரிந்து கொண்ட மலன். நேற்று அவன் முட்டாள், இன்று அவன் புத்திசாலி. இல்லையா இந்திரா? ஆமா ஆமா, நீ சொல்வது உண்மைதான். இந்திரஜித், உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சகரனை விடுவது உன் அண்ணன் என்பதற்காக அல்ல, அவன் பலகீனன் என்பதற்காக, பார்வை தெரியாத குருடன் என்பதற்காக. இந்திரஜித், இரக்கம் காட்டு, இரக்கம் காட்டு. என்ன? நானா இரக்கம் காட்டுவது? ஆமா ஆமா, இந்த ஒரு முறை மட்டும் எப்படியாவது இரக்கம் காட்டு. உன் காலில் விழுந்து வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்கிறேன். கூடாது கூடாது இந்திரா, அன்று உன் தாயை தலைக்கு விட்டு ஓடினானே இவன் அப்பன், அப்போது அவன் காட்டினானா இரக்கம்? அன்று உனக்காக வரையிருந்த மணப்பெண்ணை இழுத்துக் கொண்டு ஓடினானே இந்த இழுதலை மைந்தன், அப்போது இவன் காட்டினானா இரக்கம்? இல்லை இல்லை, எங்கள் குடும்பத்துடன் இவர்கள் யாருமே இரக்கம் காட்டவில்லை. பிறகு ஏன் நீ மட்டும் திடீரென்று சாந்த சுரூபியாக மாற வேண்டும்? அன்று உன் அன்னையின் பிரேதத்துக்கு எதிரில் அவள் நெற்றியில் ரத்தத்தால் சிலகமிட்டு நீ எடுத்துக்கொண்ட வீர சமரத்தையும் மறந்து கேவலம் ஒரு கோழையாக மாறிவிட்டாயே. இல்லை இல்லை, நான் இறையனை மறக்கவில்லை. இந்திரா, என் பேச்சு வீராதே, நான் சொல்வதை கே, நான் சொல்வதை கே. என்னை கோழையாக்க பார்க்கும் கோமாளியே, இவரை கொண்டுவிட்டா உன் தாய் அனுபவித்த கொடுமைகள் அனைத்து மறைந்து விடுமா? அல்லது மண்ணோடு மண்ணாகிவிட்ட உன் மாதாவின் பிரேதத்திலே புன்னகை பூத்து குலுங்கி விடுமா? செல்வபுரி சாம்ராஜ்யத்தின் இளவரசியின் மகன் கேவலம் ஒரு சாதாரணக்காரர் நிலைக்கு எப்போது தாழ்ந்து போனார்? மனித பண்புகள் அனைத்தும் இழந்துவிட்ட மரக்கட்டையாக எப்போது மாறினார்? ஐயோ, என் மார்பிலே பால் ஊட்டி வளர்ந்த நீயா இப்படி மிருகமாக மாறியிருக்கிறார்? நீயா இப்படி மிருகமாக மாறியிருக்கிறார்? மகனே, நான் சொல்வதை கேள். படிக்கு படி, ரத்தத்திற்கு ரத்தம். அது மிருக மனக்காரன். படி செய்தோருக்கும் பாசம் காட்டுவது, ரத்தம் வாங்கியோருக்கும் முத்தம் கொடுப்பது, இதுதான் மனித மனப்பான்மை. மகனே, மனிதனாகு மனிதனாகு, இல்லாவிட்டால் நீ என் மகன் அல்ல, மகனே அல்ல. இப்போது நான் அறிவு பெற்றேன். ஆயிரம் ரத்த துளிகளால் சாதிக்க முடியாத காரியத்தை அன்பு இருதயம் சிந்தும் ஒரு சிறு கண்ணீர் துளி சாதித்துவிடும். இந்த உண்மையை நான் இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். அதன் வழிபூரிய பாசம், இரண்டிலும் விளைந்த நேசம், இவையெல்லாம் இணைந்தால் இந்த உலகத்தில் மோசமில்லை, நாசமில்லை என்ற தத்துவத்தை இப்போது வேண்டாம் நான் புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடண்டா, என்னை மன்னித்து விடண்டா, என்னை மன்னித்து விடு. கையாளாகாத கோழை பயன். நமது ரகசிய கைதிகள் வைக்கும் வேங்கமலை கோட்டைக்கு கொண்டு சென்று அங்கே நமது அதிகாரியிடம் ஒப்படைங்க. மறுபடியும் அவனுக்கு கண் தாழ்வு வராமல் பார்த்துக் கொள்ளட்டும். ஊரு உணவு விடுதின்னு கட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நீங்களே கொட்டிக்கிறீங்களே, என்னது? கோச்சுக்காதடி, அப்படியாவது உடம்ப சேர்த்துக்கிட்டா உனக்கு தகுந்த புருஷனா மாறலாம்னு இப்படி ஒரு சோதனை நடத்திக்கிட்டு வர்றேன். அவ்வளவுதான், நல்லா இருக்குது. உங்க சோதனையும் வேதனையும் இந்தாங்க. நீங்களே சந்தன போட்டு நெத்திக்கு நல்லாலே.
எனக்கு சின்ன நானே வாடவ தொலவ ரங்கவ தொலவாக்கி நல்லாலே நீங்க நேற்று வச்ச சந்தன போட்டு நெப்பிக்க நல்லாலே நெப்பிக்க நல்லாலே என் கூட நீயும் இல்லாவிட்டால் கொஞ்சம் நல்லாலே எனக்கு பிடிக்கலே பாடவ தொல வரங்கவ தொலவாக்கி நல்லாலே நீங்க நேற்று வச்ச சந்தன போட்டு நெட்டிக்க நல்லாலே நெட்டிக்க நல்லாலே நெஞ்சுடைய பாடுபட்டு நெருப்பு வெயிலில் இருப்பேன் நெஞ்சுடைய பாடுபட்டு நெருப்பு வெயிலில் இருப்பேன் நான் அஞ்சு மூணு கொண்டு வந்த அடுப்படியில் சமைப்பேன் நீ அடுப்படியில் சமைப்பேன் என்ன பாக்குறேன் வாடவத்தல வரங்கவத்தல வாக்கி நல்லாலே நீங்க நேற்று வச்ச சந்தன போட்டு நெட்டிக்க நல்லாலே நெட்டிக்க நல்லாலே மஞ்ச குளிச்சு கொஞ்சி குலாவும் மரகத மயிலே என்னங்க பிடிச்சி ஒண்ணு இழுக்குது உனக்கு புரியலே அது உனக்கு புரியலே கொஞ்சி குலம வேணும்னு வெளிய சொல்லுறே என்னது நேரம் சரியில்லை இந்த நேரம் சரியில்லை வாடவத்தல வரங்கவத்தல வாக்கி நல்லாலே நீங்க நேற்று வச்ச சந்தன போட்டு நெட்டிக்க நல்லாலே நெட்டிக்க நல்லாலே தொட்டு பழகின கட்டி கரும்பே எட்டி இருக்காதே இப்படி எட்டி இருக்காதே நினைக்காதே போனா மன பொறுக்காதே உனக்கு எனக்கும் உள்ளம் குளிருது ஆனந்தத்தாரே இந்த உலகம் கூட வீடு இல்லை அங்கு குமுன்னாலே அங்கு குமுன்னாலே உனக்கும் எனக்கும் உள்ளம் குளிருது ஆனந்தத்தாரே இந்த உலகம் கூட வீடு இல்லை அங்கு குமுன்னாலே அங்கு குமுன்னாலே என்ன அழகா இருக்கிறா கல்லுல அடிச்ச சில மாதிரி இருக்கு உடம்பு என்னையா அழ வேணுமா என்னது இல்ல தங்கறதுக்கு அழ வேணுமானு கேட்ட வேற ஒண்ணும் இல்ல அதான பெண்ணே ரவிய போல இருக்கிய உன் பேர் என்ன எஜமா எஜமா அவ நாலு புள்ள பெற்றவ இல்ல என்ன ஐயா எப்படி விழுதுகள் ஆலமரத்துக்கு மேலும் மேலும் அழக கொடுக்குதோ அதே போல குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக சில பெண்களுக்கு அழகும் அதிகமாகும் பெண்ணே உன் பேரை கேட்டா இன்னும் சொல்லலையே சொல்கடியே சொல்லு இதென்ன இது ஐயா என்னென்னமோ சொல்றாரு சரிதான் உன் தம்பி பக்கத்துல இருக்கிறானேன்னு வெக்கப்படுறியா தம்பியா ஐயோ நான் கல்யாணம் ஆகும் போதே நினைச்சேன் பொருத்தம் சரியா இல்லைன்னு அது இப்ப நிஜமா போச்சு நிஜமா போச்சு ஐயோ அப்ப இவன் உன் புருஷனா ஆமாங்க நான் இவர் பெஞ்சாதி அடப்பாவுமே என்ன மன்னிச்சிடப்பா பொண்ணே நான் வரேன் யோ கொரோனா கட்ட தம்பி ஏன் மயக்கமா விழுந்துட்ட எந்திரி அப்படி தாண்டி ஆகி போச்சு எங்கடி இந்த நிலைமைய மாத்துறதுக்கு நான் என்னடி செய்யறது நான் ஒரு புடவை தரேன் அதை கட்டிக்க எல்லாருமே தங்கச்சின்னு சொல்லட்டும் கேள்வியா பண்றேன் இல்ல கேள்வியா பண்றேன் இரு இரு அடுத்த தடவை அந்த பயன் இங்க வரட்டும் அவனுக்கு என்ன செய்யணும் பாரு கொலை கொலை எலை உனக்கு கொலை பண்ணி பண்ணா ஜம்மா
சரி சீக்கிரம் வந்து சொல்ல. அட ஏப்பா அந்த ஆள வர தூக்கிட்டு போற, இங்கேயே போட்டுட்டு போ. கண்கள் இல்லாமல் எப்படியப்பா காலம் தள்ள போகிறாள்? என்று என் மனைவி எனக்கு துரோகம் செய்தாலோ அன்றே என் கண்ணன் வாழ்க்கையே போய்விட்டதையா. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவன் போல இருக்கு ஐயா. எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? அதற்கண்ணப்பா பாப்பா பாப்பா ஒரு குவளையில தண்ணி கொண்டு வாமா. பாப்பா இப்படி உட்காரு. ஐயா ஐயா, இது ஒரு பெண்ணுடைய காலடி ஓசை. நான் நுகர்ந்த மனம் அவள் கூந்தலிருந்து வருவது. யார் இது? யார் இந்த பெண்? இதுவா சொல்லுங்கள் ஐயா. இந்த பெண்ணை உனக்கு தெரியாது தம்பி. இவள் என்னுடைய பேச்சி. நான் வேறு நினைத்தேன். மனைவி என்ற பெயரில் எனக்கு மாலையிட்ட மாய பைசாசம்தான் இங்கு வந்துவிட்டதோ என்று சந்தேகப்பட்டேன். நல்ல வேளை நான் தப்பித்தேன் தப்பித்தேன். உட்கார் தம்பி உட்கார். ஐயா இந்த இதை குடி. அலாதே அம்மா, நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். ஐயா, இதுவரை எனக்கு என்னென்னவோ செய்திருக்கிறீர்கள். அவளையாய் அனாதையாய் ஆதரவற்றவளாய் வந்த என்னை வைத்து காப்பாற்றி இருக்கிறீர்கள். அதுவெல்லாம் எனக்கு பெரிய உதவி அல்ல. இழந்து கஷ்டப்படுகிறார் என் கண்ணாளர். அவருக்கு கண் பார்வை திரும்ப வேண்டும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய உதவி. உங்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாத உதவி. செய்வீர்களா? செய்வீர்களா? ஆனால் மேலிடத்து உத்தரவு என்ன தெரியுமா? கண்கள் குணமாவதை தடுக்க வேண்டும். என் கண் இரண்டையும் வேண்டுமானாலும் பிடுங்கி தருகிறேன். அவர் கண்களை காப்பாற்றுங்கள். இல்லையே உங்கள் காலநிலை செத்து விடுவார். இந்த பூங்கல் செத்து விடுவார். உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். என் மனமும் கல்லல்ல. வஞ்சகத்தை வஞ்சகத்தால் தான் வெல்ல வேண்டும். நாளை முதல் இன்பசாகரன் பார்வையை கெடுப்பதாக கூறிக்கொண்டே பார்வையை கொடுப்பதற்கு சிகிச்சை செய்கிறேன்.
அம்மா அம்மா ஏம்மா அழுறீங்க? அம்மா சொல்லுங்க என்ன? என் இறந்து போன மாணிக்கம் சாந்தவல்லியின் மகன் இந்திரஜித்தான் நீ இறந்து விட்டதாக நினைத்து மதியிழந்து என்னை மன்னித்து விடு. இனிமே நீதான் எனக்கு உண்மையான வாரிசு. மகாராஜா, நான் வாரிசுரிமை கேட்டு பெறுவதற்காக இங்கே வரவில்லை. அரசாங்கம் நாகநாதன் கையில், அண்ணன் இன்பசாகரன் வேங்கமலை கோட்டை சிறைச்சாலையில், இந்த கொடுமையை குளிரோங்கி துளக்கி நீங்கள் உடனே நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். இனிமேலும் சும்மா இருக்கவா இந்திரஜித்? முதலில் சமாதானம், அது முடியாவிட்டால் போர். அதனால் இந்தியாவிற்கு என் ராஜ்யத்தை அமைதியான முறையில் ஒப்புவிக்கும்படி ஊரை அனுப்புகிறேன். அப்படியானால் நான் முன்னே செல்ப குறிக்க போகிறேன். இந்திரஜித், முதலில் உணவு அனுப்புவோம் வா. தம்பி, இது கந்தக புகையால ஏற்பட்ட குருடுங்கிறதுனால எப்படியும் சரி செஞ்சிடலாம். பார்வையும் பழையபடியே திரும்பி வந்துடும் அப்படின்னு தான் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ பாவம், இனிமே எல்லாம் நீ நினைக்கிறதுக்கு மாறா நடக்க போகுது தம்பி, மாறா நடக்க போகுது. ஐயோ அம்மா அப்பா, ஐயோ ஐயோ அப்படித்தான் தம்பி, கொஞ்ச நேரம் இருக்கும், ஆனா பத்தே பத்து நாள் தான், அப்புறம் எல்லாம் தீந்து பக்கத்துல நிக்கிறீங்களா, தீந்து போயிடும். நீ கவலைப்படாத. என்ன ஐயோ அம்மா, குருடு ஏன் கத்துற? கொஞ்சம் இப்படியே காத்து வாங்க, கொஞ்சம் எரிச்சலா அடங்கும். மெல்ல போயிட்டு வைத்திர வாங்க போ. வைத்தியர் பேசி மகளா, இத பாத்தீங்களா? ஐயோ, நாம் பார்க்க முடியாதே குழந்தை, உனக்கு தெரியாதா போல என் கண்ணுக்கு எதுவுமே தெரியாதம்மா. அப்ப நீங்க குருடா இருக்க வேண்டாம், நானே உங்களுக்கு கண்ணா இருக்கேன். என் மனைவிக்கு குழந்தை பிறந்திருந்தால் இந்நேரம் அது உன் உயரம்தான் இருக்கும். என்ன மாமா இப்படி இழுத்தா போல சொல்றீங்க? உங்களுக்கு பெஞ்சாது இல்லையா, இல்லாட்டா அவங்களுக்கு குழந்தை இல்லையா? இரண்டும் தான் குழந்தை. எனக்கு மனைவி இருந்தாள், மனைவி அவள் என்னை ஏமாத்தி விட்டாள். வாங்க மாமா, சொல்றீங்க என்னைக்கும் ஏமாத்தவே மாட்டாங்க, உங்களை போல ஆம்பளைங்க தான் ஏமாத்துவாங்க. இல்லை, உனக்கு தெரியாது அந்த பயல் இந்த விஷயங்களை எல்லாம் கூறும்போது நீ பக்கத்திலே இருந்திருந்தா. ஓஹோ, யாரோ என்னமோ சொல்லி இந்த பெண்டாட்டி மேல கோபமா இருக்கீங்களா? ஆமா, ஆனா நான் கேள்விப்பட்டது அத்தனையும் உண்மை. மாமா தோச்சுக்காதீங்க, இப்படி உட்காருங்க. ஒரு சந்தேகம், நீங்க என்னைக்காச்சும் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கீங்களா? ஓ, படிச்சிருக்கேன். அப்போ கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீரை விசாரிப்பதே மெய். போதும் மகளே, போதும், வேறு ஏதாவது கேட்டு. மாமா, என் கையில ஒரு பொருள் வச்சிருக்கேன், அது மாம்பழம்னு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி கொடுமா, அத தொட்டு பார்த்து தானே சொல்ல முடியும். மாட்டிக்கிட்டீங்களா, மாட்டிக்கிட்டீங்களா? மாமா, மாம்பழத்தையே பார்த்து சோதிச்சு சொல்லணும்னு சொல்றீங்க, அப்படிப்பட்ட நீங்க விசாரணை பண்ணாம உங்க பெண்டாட்டி மேல எப்படி கோபமா இருக்கீங்க? இப்படி உங்க பார்த்தாங்க, அப்பா ஒரு மூளை இல்லாத ஒரு அம்மா மேலமாட்டேன். பேட்டிக்கு என்னுடைய
கெடுத்துடாது. உடம்பை தரையிலே தாக்கி அவன் காலடியில் இருந்து மன்னிப்பு கேட்க வேண்டுமாம். நரிக்கண்ணா மடலிருக்கிறான் அந்த மலையன் மன்னனியா சொல்லுகிறீர்கள்? இப்ப நாம என்னங்க செய்யறது? இந்திரஜித்தன் தண்ணீரிலே மூழ்கி இறந்து விட்டான். மீதம் இருப்பவன் இன்பசாகரன். ஏன் அவனையும் கொண்டு விட்டான்? கொலையா? பிறகு கொலையாளி என்று மருதவானர் தூக்கு தண்டனை அல்லவா கொடுப்பார்? முட்டா, நாம் கொலை செய்தது வெளியில் தெரிந்தால் தானே. அவன் தற்கொலை செய்து கொண்டதாக பொய் பிரச்சாரம் செய்து விடுவோம். பிறகு என்ன? தாங்களே வாரி சென்று முன்பே அறிவித்தபடி மருதவானர் முகுடத்தை தூக்கி தங்கள் தலையின் மேல் வைத்து விடுவார். ஆஹா, பிரமாதம் பிரமாதம். புறப்படுகி பொழுதே வேங்கமலை கோட்டைக்கு சென்று என் முத்திரை பதித்த உத்தரவை நீட்டி அந்த இன்பசாகனை உயிரோடு நிறுத்தி துப்பாக்கியால் சுட்டு தள்ளி அலுவலமாக குறித்து சாகட்டும் அந்த அதற்கு பயன். உத்தரவு பிரபு. பெண்ணே, இங்க பாத்தியா யார் வந்திருக்கிறதுன்னு? நீயா? ஆமா, நானேதான். நாகநாதனுடைய நிழல் சொல்லுவாங்களே அந்த நரிக்கண்ணன் தான். பாடி பொய் வேற சொல்லி ஏமாத்த பாக்குறியா? பொய்யல்ல பெண்ணே. இதோ பார், இப்பவே வேங்கமல கோட்டைக்கு போய் அந்த இன்பசாகரம் பெயரை சுட்டு கொல்லக்கூடிய உத்தரவையே எங்க என்ன கொடுத்திருக்கிறாரு? இதை விட வேற என்ன அத்தாட்சி வேணும்? முன்பாக வேங்கமலை கோட்டைக்கு குறுக்கு வழியில் நான் போக வேண்டும். அண்ணனுக்காக காத்துக்கொண்டு ஒரு குழந்தையோடு அண்ணியார் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நானோ ஒண்டிக்கட்டை. அவர்கள் சுகமாக இருக்க வேண்டுமானால் நான் சாக வேண்டுமடா, நான் சாக வேண்டும். அண்ணே, இந்த மரம் மண்டைக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல. அண்ணன் இன்பசாகரனை சிப்பாய் ஒருவன் அழைத்து வருவான் என் உடைகளோடு. அவரை பத்திரமாக செல்வபுரி கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்ன தெரிகிறதா? அப்ப நீ நானா? எனக்கு வேலை இருக்கிறதப்பா, தலை போகிற வேலை. எனக்கு தெரியாம அப்படி என்ன தலை போகிற வேலை? இல்ல, மனுஷன் நிக்கிறத கண்ணு தெரியல. யார் நீ? எங்க போற? இது நம்ம நம்ம இது இவரு நம்ம நம்ம அதிகாரி இல்ல, அதிகாரி அம்பலவானரு. அம்பலவானர், அம்பலவானரு. நான் அவருக்கு மச்சாயா? நான் அவர் உடனே பார்த்தாங்களோ? இது இன்னைக்கு முந்தைய சொல்லிருக்கூடாதோ? போயிட்டாங்க. போங்க. யார் நீ? அத்தனையும் பவம் மொத்தம் 1000 இருக்கிறது. 1000 புண்களா? ஆமா, நான் சொல்ற மாதிரி செய்து முடிச்சீன்னா இது அப்பளவும் உனக்கு சொந்தமாயிடும். அப்படியா? என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க சீக்கிரம். சமீபத்தில் இங்க ஒரு குருட்டு கைந்தி வந்தாங்கல்ல? ஆமா. பாவம், அவங்க தகப்பனார சாக கிடக்கிறாரு. இறுதி காலத்துல கடைசி தடவை பையனை ஒரே ஒரு முறை பார்க்க விரும்புறாரு.
நாளைக்கு அவன் அங்க போயிட்டு வர்றதுக்கு நீ அனுமதிக்கிறான். ஐயோ நான் மாட்டேன், அவனை சுட்டு கொல்ல எந்த வினாடிலையும் உத்தரவு வரலாம். ஐயோ பாவம், ஒரே ஒரு நாள் தரையா, அதுக்குள்ள ஒண்ணு நடந்துடாது. என்ன சொல்றேன்? முடியாதுயா முடியாது, உன் பேச்ச நான் கேட்டா என் தலைய உடம்புல தங்காதயா தங்காது. அப்படியானா உனக்கு இந்த 1000 பொன் வேண்டாமா? நீ எந்த காலத்துல 1000 பொண்ணு அப்படி சேர்த்து பார்க்க போற? நல்லா யோசிச்சு பாரு, அவன் ஒரே ஒரு நாளையில திரும்பி வந்துடுவான். அப்படி அவன் திரும்பி வராம போன? அவன் திரும்பி வருகிற வரையில் அவனுக்கு பதிலாக நான் இருக்கிறேன் சிறைச்சாலையில். என்ன நீ இருக்கியா? அதுக்குள்ள சுட்டுக் கொள்றதுக்கு உத்தரவு வந்துட்டா உன் பாடு. அதை பார்த்தால் முடியுமா? அந்த பெரியவருக்கு இப்பவே பிறகு இருக்குது, கடைசி நேரத்திலேயாவது அவருடைய மனசை சாந்தி பண்ண வேண்டாமா? சரி, அப்ப நீ போயிட்டு அந்த சாஞ்சிதம் வந்துடு, அதுக்குள்ள என் ஆட்களை தயார்படுத்திக்கிறேன். போ போ. அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? பூங்கொடி நீயா? இன்னமும் நீங்க பழி வாங்கும் நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். தவறு பூங்குடி, தவறு. ஒரு சமயத்தில் நான் தணலாக இருந்தது உண்மைதான், ஆனால் இன்று தண்ணீராக மாறிவிட்டு வெறி பிடித்த வேங்கையாக வாழ்ந்தது உண்மைதான், ஆனால் இன்று வெள்ளாடு போல சாந்த சுரூபியாக மாறிவிட்டு என்னை நம்பு பூங்குடி, என்னை நம்பு. உண்மையாக வந்திருக்கி? ஐயோ இன்னுமா உனக்கு சந்தேகம் பூங்குடி? இந்த இந்திரஜித்தின் பொன்மயமான லங்காபுரியிலே பொறாமை தீயல்ல, காலமெனும் குரங்கு முட்டிய சந்தர்ப்பம் எனும் காட்டு தீ பிடித்துக் கொண்டது உண்மைதான். அந்த தீயிலே காதலனும் காயாமலர் கருகி சாம்பலாயிற்று, அரச பதவியனும் அல்லிமலர் பத்தி எரிந்து பஸ்தமாயிற்று. ஆனால் இன்னும் அசோகவனம் மட்டும் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கிறது பூங்குடி, அப்படியே இருக்கிறது. அந்த அன்புவனத்தில் இருந்து கொண்டுதான் பேசுகிறேன். நான் திரும்பிவிட்டேன் பூங்குடி, திரும்பிவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. என்னாலும் என் கடிதத்தாலும் நீ பட்ட தொல்லைகளுக்கெல்லாம் தயவு செய்து என்னை மன்னித்து விடு பூங்குடி, தயவு செய்து மன்னித்து விடு. ஏன் அழுகிறாய்? எதை நினைத்து நீ அழுகிறாய்? உனக்கு தெரியாமலே என் இருதயத்தை செதில் சிதறாக பிளந்தெறிந்து விட்ட உன் பேரழக நினைத்தா? அல்லது எனக்கு கொடுப்பதற்கு இல்லாமல் உன்னிடம் ஒரே ஒரு இருதயம் தானே இருக்கிறது என்ற இயற்கையின் படைப்பை நினைத்தா? அழாதே பூங்குடி, அழாதே. நான் அதையெல்லாம் மறந்தே விட்டேன். உனக்காகவும் உன் கணவனுக்காகவும் கொடுப்பதற்கு அந்த பாழாய் போன ஆண்டவன் எனக்கு ஒரே ஒரு உயிரைத்தானே தந்திருக்கிறான் என்றுதான் கவலைப்படுகிறேன் பூங்குடி. எதையும் மறைத்து பேசுகிறீர்கள்? எதையும் மறைத்து பேசவில்லை. அடுத்த ஜென்மத்திலாவது உன்னை அடையலாம் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஆனால் உன்னை அண்ணியாக பெற்றேனே என்று ஆனந்தத்தால் பேசுகிறேன். நீ வாழ்க, அண்ணன் வாழ்க. அவசரப்படாதே, நாளை சூரியோதயம் உங்கள் புனர்வாழ்வின் மறு உதயம். திகைக்காதே, நாளை காலையிலே கீழ்வானத்தை பார், பிறகுவும் பக்கத்திலே பார், உன் வாழ்வின் உதயசூரியன் உதித்துவிடுவான் பூங்குடி. நான் வருகிறேன். எங்கே போகிறீர்கள்? யாருமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு போகிறேன். எல்லோரையும் போலதான் இந்திரஜித் அழுது கொண்டே பிறந்தான், அழுது கொண்டே வாழ்ந்தான். ஆனால் உலகத்துக்கே புதுமையான அவன் சிரித்துக் கொண்டே சாகப் போகிறான் பூங்குடி, சிரித்துக் கொண்டே சாகப் போகிறான். சட்டம் போடாதே, நான் உனது நண்பன். பெயர்? பரோபகாரிகள் மறந்தும் தங்கள் பெயரை சொல்லவே மாட்டார்கள். அப்படி என்ன உதவி செய்ய போகிறாய் நீ? உன்னை கற்றுவிக்கப் போகிறேன். என் உடைகளை அணிந்து கொண்டால் இந்த கோட்டைக்கு வெளியே போகலாம். எதிர்பார்த்து அழுது அழுது விழிகளை வேங்க வைத்துக் கொண்டிருக்கும் உன் மனைவியை சந்திக்கலாம். குழல் வெல்லும் உன் குழந்தையின் அழகு மரலையை கேட்கலாம். பிறகு இன்பம் இன்பம் இன்பம். பிறகு உன் கதி என்னை பற்றி கவலை வேண்டாம், உனக்கு விடுதலை. வேண்டாம், எப்படியோ ஒரு உயிர் போகப் போகிறது. அது உன் உயிராக இருந்தாலும்
அல்லது எந்திராக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதானே. நண்பனே, என்னை மன்னித்துவிடும். உன் உதவியை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. எண்ணிக்கொண்டு நீ இப்படி பேசுகிறேன். உனக்கு நேராக கெஞ்சி கேட்டுக்கொள்வது, உன் அருமை தம்பி என்று ஒரு கணம் எண்ணிக்கொள். அப்போது கூட அவன் அன்பு கட்டளைக்கு நீ சரிய மாட்டாய். என் தம்பி, நீ அவனாக இருந்தால் உன்னை சாகச் சொல்ல மாட்டேன், வாழச் சொல்லு. ஏனென்றால் அவன் ஆழப்பிறந்தவன் அப்பா, ஆழப்பிறந்தவன். என்னை நீ யாரென்று கூறாத வரையில் நீ கோரிக்கைக்கு நான் இறங்கவே உத்தரவு. நீதான மன்மதன்? இவர அந்த ஆசாமி உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாரியா? இவர் அப்படியே புதிய மேல படுக்க வைங்க. சரியா. மகாராஜா, நீ ஒன்றும் கவலைப்படாதே. நம்முடைய வாழ்வை நாசமாக்கி அந்த நாகநாதனையும் அவன் தடிக்கும்பலையும் உண்டோடு ஒழித்து விட்டேன். இந்திரஜித் எங்கே? என்ன இந்திரஜித்தா? நான் சொல்றேன், நான் சொல்றேன். அவர் என்னமோ தலை போற வேலை கோட்டைக்குள்ள இருக்குன்னு சொல்லி இவரை அனுப்பிச்சு விட்டாருங்க. மகாராஜா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. வா, விளக்கமாக சொல்லுகிறேன். அண்ணா, நான் குதிரையை பூச்சிட்டு வந்தேன். Thank you.
தியாகசீலனுக்கு தக்க மரியாதை செய்வோம் வா. Thank you.